நீங்கள் யார் என்கிற அந்த அடையாளத்தின் ஆரம்ப புள்ளி உங்களிடமிருந்து தான் துவங்குகிறது. நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி மக்களுக்கு நிறைய மேட்ரு தெரியும், ஆனால் தெரியாத மேட்ரு என்ன, நான் யார் அப்படிங்கிற மேட்ரு தான் பாருங்கள். இதுதான் இந்த நான் யார் என்பது மற்ற எல்லா காரியங்களையும் முடிவு செய்கிற ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை குறித்து என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறான், அல்லாவிட்டால் ஒரு மனிதன் தன்னை குறித்து என்ன அறிந்திருக்கிறான் என்பதற்கும் அவன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. இது இப்படி ஒன்று இருக்குன்னு அவன் தெரியாட்டா கூட அவன் அப்படி தான் இருப்பான். உங்களை பற்றி மற்றவங்க சொல்கிற எல்லாமே, மற்றவங்க சொல்கிற அபிப்பிராயங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மா அலங்காரம். ஆனால் தேவன் சொல்கிறது அஸ்திபாரம். இன்றைக்கு ஆறாவது விஷயங்களை நான் படிக்க இருக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டங்களுடைய நோக்கங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும் என்றால், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாகவும் தேவன் வைத்திருக்கிற அளவற்ற ஆற்றல்களும் திறமைகளும் வரங்களும் தான். நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு எழும்பும்போது யோசிப்பாங்க பார்த்துருக்கீங்களா. அது மாதிரி தான் நிறைய நேரத்தில் மக்களுடைய விஷயங்களும் அப்படி இருக்குது. பட் தேவனுடைய ஞானம், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஆவியானவர் இது எல்லாத்துக்கும் பதிலை அவர் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஸோ நம்மளே நாம் கண்டுபிடிக்க முடியும், நம்மே நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கான நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸோ அதை நிறைய நாம் பார்த்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த பயிற்சிகளால் நாம் வளர்க்கிற திறமைகளை ஆற்றல்களை பயன்படுத்திக்கிறதுக்காகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாம் என்ன பண்ணுறோம், உருவாக்குகிறோம். ஸோ அதுவும் நாம் செஞ்சு என்ன பண்ணணும், பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்தினுடைய முக்கியமான காரியங்கள். ஏற்கனவே நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சில கூட்டங்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூட்டங்கள் நடத்த பேச ஜீவாவுக்கான இன்னைக்கு சொல்ல முடியாது, எதுவும் கூட்டத்துக்கு போயிட்டாரான்னு தெரில. அவர் இப்போ வீட்டு கூட்டங்கள்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங்லேயே பேசியிருக்கிறாரு. ஜீவா கூட இன்னொரு இளைய தலைமுறை போய் அவைகளும் அரை மணி நேரம் விட்டு திருப்பி இருக்கிறாரு. நம்ம சுரேஷ் பார்த்தா பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. சரி, ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு அந்த கிராமத்திலேருந்து மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றை கூட ஒரு நண்பர் வந்து மாலையில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இப்போ கிராமங்கள் மற்ற இடங்களெல்லாம் நிறைய ராங் டீச்சிங்ஸ் வந்து சபையை போட்டு ஒரு உழுக்கு உழுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், சபைகள் வந்து ஒரு சரியான உபதேசத்தில் சத்தியங்களில் ஜனங்களை நிலைநிறுத்த தவறுகிற காரணத்தினால தான் வேறு யாரோ வந்து வேறு இதெல்லாமோ என்ன பண்ணுறாங்க சொல்கிறதுக்கான காரியங்கள் நடக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால், விசுவாசிகள் ஒவ்வொருவருமே தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய காரியங்களில் வளர்ந்து பெருகி வேரூன்றி நின்று தவறான உபதேசங்களை அவர்கள் கண்டுகொண்டு சரியான காரியங்களை நோக்கி அவங்க என்ன பண்ண முடியும், செல்ல முடியும். இப்போ அதனாலேயே நாங்கள் சில சர்ச்சஸை நம்மளே பொறுப்படுத்து அவங்களுக்கு வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ தொடர்ந்து இந்த சத்தியத்தை தரும்பதற்கான ஒரு காரியத்தை அவங்களும் கேட்டிருக்காங்க, நம்மளும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துருக்குறோம். ஸோ அதன் வாயிலாக நிறைய சபைகள் இதே போன்ற சத்தியத்திலே வளருவதற்கு உதவி செய்வதற்காக தான் இந்த பயிற்சி வகுப்புகளை இதற்கான ஆயத்தங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செஞ்சிட்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு சபைங்கிற எல்லை தாண்டி பவுல் அப்போஸ்தலன் வந்து சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் உங்களை தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறது. தெரியுமா அந்த வசனம் உங்களுக்கு, ஒவ்வொருத்தரையும் எப்படி நிறுத்தணும், தேறினவர்களாக நிறுத்துவது. அதற்கான ஒரு முயற்சியும் அதற்கான ஒரு பயிற்சியும் தான் இந்த கூட்டம். ஸோ தேறினவர்களாக நிறுத்துவதற்கு ஒரு விஷயங்கள் என்ன பண்ணுறோம், செய்கிறோம்.
மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசிகள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறக்கிற எல்லாருக்குள்ளேயுமே கடவுள் என்ன வச்சுருக்கிறாரு, ஆற்றல்கள் திறமைகள் ஏராளமாக வச்சுருக்கிறாரு இல்லையா. அதனால தான் அவங்க வந்து இந்த உலகத்தில் அவங்க தேவனோடு தேவனை அறியாதவர்களாக அவங்க இருந்தாலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், திறமை சாலிகளாக இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடும், என்ன இவன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. இல்லை அது கடவுள் படைச்சிருக்கிறாரு, தேவன் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கியிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. இப்போ சில ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த திறமைகள் ஆற்றல்கள்லாம் எங்கிருந்து வருதுங்கிறது உங்களுக்கு சொன்னேன். ஆனால் பாவம் செய்த உடனே ஒன்றும் திறமைகள் ஆற்றல்கள் ஒன்றும் மனுஷனை விட்டு என்ன பண்ணிடல, போயிடலை, அது அவனுக்கு உள்ளே தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த திறமையும் ஆற்றலும் தவறான டைரக்ஷனில் என்ன பண்ணிகிட்ருக்குது, செலவாகிட்டுருக்குது. இதுதான் விஷயம். இப்போ ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்டு தேவனிடத்தில் அவன் வரும்பொழுது தேவனுடைய நோக்கங்களை திட்டங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும்போது என்ன நடக்க ஆரம்பிக்குது, அதே திறமைகளும் அதே ஆற்றல்களும் சரியான டைரக்ஷன் நோக்கி என்ன பண்ணுது, போக ஆரம்பிக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம என்ன பண்ணோம், பேசணும். கிட்டத்தட்ட 5 தலைப்புகளில் நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சொல்ல முடியுமா, முதல் தலைப்பு என்ன, ஒற்றுமையின் வலிமையை பற்றி நாம் பேசினோம். அதுக்குள்ளே நிறைய இருக்குது, ஒரு தலைப்பு வேணுங்கிறதுக்காக தான் அது போட்டோம். அந்த சிடி கேட்டிங்களா, யாராவது கேட்டீங்க, எல்லோரும் கேட்டிங்களா, ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இதை கவனிக்கணும்னா என்ன இது வரைக்கும் பேசணுங்கிறது உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் கவனிப்பது இருக்கும். ஒற்றுமையின் வலிமை பற்றி என்ன பண்ணோம், பேசணும். அதாவது இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில் இந்த வீழ்ச்சி, பின்வாங்குதல், ஊக்குவாங்குதல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் அப்படி பின்வாங்குறாங்க, ஊக்கெல்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னா, முக்கியமான காரணம் என்னென்னா, அவர்கள் இணைப்பில் இல்லாததினால்தான் அவைகள் நடக்கிறது அப்படின்னு வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்கள். இருவர் கூடியிருப்பது நலம் அப்படின்னா, யூனிட்டியில் இல்லாததுனால தான் ஒரு ஆள் ஃபெயில் ஆகிறார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்லங்கிறது திருமண உறவுக்கான வார்த்தை மட்டுமல்ல, அது அவனுடைய டிசைனை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. அவனுடைய சிருஷ்டிக்கப்பட்ட போது அவனுடைய வடிவமைப்பு இவ்விதமாக இருக்கிறதுங்கிறத அவர் பற்றி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், இணைஞ்சு இருக்கிறது. ஆனால் அது ரொம்ப கஷ்டம் பாருங்கள், ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வழக்கமான இது பார்த்திங்கன்னா, பேச்சுலராக இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கடவுளுக்காக தியாகம் பண்ணிக்கிட்டு இப்படி இருப்போம் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையிலே தியாகம் திருமண வாழ்க்கையில் தான் தேவைப்படுது. அது பேர் பெரிய தியாகம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர், அதுக்கு பேர் தியாகமே கிடையாது. அது ரொம்ப ஈஸிங்க, தனியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, தனியாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் நம்ம தலையில் ஆகி வச்சுருக்கிறாங்க, நம்ம ஆளுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அப்படியே என்ன பண்ணிட்டோம், தியாகம் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்ட்டு. தனியாக இருக்கிறது ஒரு தியாகமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு ஒருவரோட இணையும் போது தான் தியாகமே தேவைப்படும். நீங்கள் கிளம்பும்போது அவங்க கிளம்பியிருக்க மாட்டாங்க, தியாகத்தோடு நிற்கணும். அவங்களோட ஷாப்பிங் பண்ணணும், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பின்னுக்காக ஒரு கடை முன்னாடி போய் என்ன பண்ண வேண்டியிருக்கணும், நிற்க வேண்டியது இருக்கும். எல்லா தியாகமும் எல்லா பரிமாற்றமும் ரெண்டு பேர் வரும்போது தான் நடக்குதே தவிர, தனியாக இருக்கிறது நம்ம தனியாக ஒரு திருமணம் முடிக்காமல் கத்திற்காக தியாகத்தோடு இருக்கிறாராம், அது தியாகமே கிடையாது. அது வந்து அதுக்கு தியாகம் கிடையாது, அதில் எந்த சாக்ரிஃபைஸுமே கிடையாது. பாருங்கள், ரெண்டு பேருன்னு வந்தால் தான் அதில் தான் என்ன இருக்குது, லவ் இருக்குது, சாக்ரிஃபைஸ் இருக்குது, எதையுமே நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கான முடியும், எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் திருமண இணைப்பாக இருக்கலாம், சக மனிதர்களோடு நமக்கு இணைப்புங்கிறது இருக்கலாம், அது தேவன் வச்சுருக்கிற அற்புதமான டிசைன். இந்த டிசைனை விட்டு வெளியில் போகும்போது நாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ வி நீட் சம் ஸ்பிரிச்சுவல் யூனியன், சில ஆவிக்குரிய சரியான தொடர்புகள் ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதை விட்டு விடும்போது தான் எல்லா கோளாறுகளும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் வேதவசனம் சொல்லுது, சபை கூடி வருதலை அப்படின்னா சண்டே சர்ச்சுக்கு வர்றதை பற்றி சொல்லலை. அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபெலோஷிப் பற்றி சொல்லியிருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்குது, ஒருவருக்கொருவர். அப்போ அங்கே நீங்கள் எதில் இருக்கிறீங்க, கனெக்ஷன்ஸில் இருக்கிறீங்க. நீங்கள் கவனிக்கே படாமல் வாழும்போது
அந்த வாழ்க்கை எவ்வளவு தூரம் சரியாக போகுதுங்கிறது சொல்லவே முடியாது. நீங்கள் சிலரால் கவனிக்கப்படவும், சிலரால் விசாரிக்கப்படவும், சிலரால் பாராட்டப்படவும், சிலரால் திருத்தப்படவும் வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதிலெல்லாம் இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவாக நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறது இன்றைக்கி மாடலில் நிறைய உருவாகிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம். சொல்லப்போனால் நம்ம கிருபையை கேட்குற ஆட்கள் முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன் அவங்க கேட்டது கிருபையே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிருபைங்கிறது ஒரு உண்மையான டிசிப்ளினை ஒரு மனுஷனுக்குள்ளே கொண்டு வர்றது தான் கிரேஸாக இருக்குது, கிருபையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா வேதம் சொல்லுது நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை, அப்போ எல்லாத்தையும் மேற்கொள்கிற வலிமையை உங்களுக்கு கொடுக்கறது தான் என்னது கிருபையை தவிர. முன்னாடி எப்படியோ இருந்தாங்க, இப்போ வந்து இப்படியோ அவுத்து விட்டாச்சுங்க அப்படிங்கிறதுக்கு பேர் கிரேஸு இல்லை. பாருங்கள், மனப்பூர்வமாக முன்னாடி கட்டாயமாக நான் செய்த பல காரியங்களை இப்பொழுது மனப்பூர்வமாக நான் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் என்பது தான் கிருபையாக இருக்கிறது. ஸோ இந்த யூனியன் பற்றி நம்ம அதில் நிறைய பேசியிருக்கிறோம். இங்கே நாம் இணைஞ்சு வருவது எவ்வளோ அவசியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறோம். ஒருவர் இன்னொருவருக்காக உதவும்படியாகவும் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லப்போனால் நிறைய நேரத்தில் உங்கள் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியாததாக இருக்குது. ஆனால் உங்களால் நிறைய நேரம் இன்னொருடைய பிரச்சனையை தீர்க்க முடிகிறதாக இருக்கிறது. அது ஏன்னா அதுதான் டிசைன். யோசேப்பால் தன்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியல, ஆனால் அவன் வேற ரெண்டு பேருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறான். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அதுவே அவன் பிரச்சனைக்கு சால்வாக மாறுது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் இந்த உலகத்தில் என் பிரச்சனை தீர்க்கிறனோ இல்லையோ பல பேருடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாக தேவனனை உண்டாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்னா நீங்கள் இதில் இந்த ப்ராசஸில் வரும்போது உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் யாரோ ரெண்டு பேர் அங்கே வருவாங்க, யாரோ கொஞ்சம் பேர் அங்கே அனுப்பப்படுகிறார்கள். அது நடக்குது, அது தன்னால் நடக்குது. ஆனால் பிசாசு மக்களை எங்கே பிடிச்சி வஞ்சித்து வச்சிடறான் அப்படின்னா, உனே பார், உன் காலை பார், உன் கண்ணை பார், உனக்கு இருக்கும் இதை பார் அதை பார்ன்னு சொல்லி இவங்களே பார்க்க வச்சுட்டாங்க. இவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்மளே இப்படி நம்ம என்றைக்கு சரியாகிறோமோ அன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு காலகாலமாக அவங்கள அப்படி என்ன பண்ணியிருக்கிறான், உட்காரவே வச்சுருக்கிறான். நான் என்னுடைய பயணத்துலேயும் சிலட்டிருந்து கற்றுக்கிட்டதுலேயும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நமக்காக நம்ம எப்பவுமே யோசனை அது கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி இன்னொருத்தருக்காக யோசிக்கிறோமோ அன்றைக்கி தான் வாழ்க்கையே பெருசாக வாழ ஆரம்பிக்கிறோம். எப்போவுமே அது உண்மை பாருங்கள். ஏன்னா நம்மளாம் அந்தளவுக்கு பொதுநலவாதிகளாக இருக்கிறோம். அறிந்தோ அறியாமலேயோ நீங்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்காக நீங்கள் யோசித்தீங்கன்னா எவ்வளோ யோசிப்பீங்க, ரொம்ப கம்மியாக தான் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்காக பைபிள் பிடிக்கிறீங்கன்னா எவ்வளோ பிடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, அது லிமிட்டாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கலாம், அன்றைக்கி எப்படி பைபிள் பிடிப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணுவீங்க பிடிப்பீங்க, ஏன் உங்களை விட மற்றவங்க மேலே உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியோ. அப்படி தான் இருக்குது. எப்போவுமே நம்ம கொஞ்சம் அடுத்தவங்களுக்குன்னு நினைக்கும் போது நம்ம எல்லாம் எப்படி இருக்குது, விரிவாக ரொம்ப பெருசாக இருக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், இப்படி தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கணும். நமக்குள்ளே இருக்குது எல்லாம் சொல்லுங்கள், எனக்குள்ளே அன்பு இருக்குதுங்க, மற்றவங்களை பற்றிய கரிசனம் அளவில்லாமல் இருக்குது, இல்லாமலாம் இல்லை பாருங்கள், அப்படி இருக்குது. அதனால் இதுதான் நம்மளை உருவாக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நம்மளை உருவாக்கும். அதனால் இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது, இந்த ஒத்து போகிறது இணைஞ்சு போகிறதுன்ட்டு. ஆனால் இந்த மனிதர்களோடு நம்ம ஒன்றா போகிறதுன்னு இருக்குது பாருங்களேன், அதுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை, அது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் எதெல்லாம் கடினமாக இருக்கோ அதை விட்டுடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதில் தான் பெரிய வெற்றியும் பெரிய மகிழ்ச்சியும் இருக்க ஆரம்பிக்கும். புரியுதுண்ணா உங்களுக்கு? எதெல்லாம் ரொம்ப ஹார்டாக நினைக்கிறோமோ அதுக்குள்ளே என்ன இருக்குது, ரொம்ப சிறப்பாக ரொம்ப மேன்மையான நிறைய விஷயங்கள் ஒளிந்து உள்ளே இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். ஒரு 8 வாரங்கள் இங்கே நான் பேசினேன், உறவுகளை மேம்படுத்துவது எப்படி அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியலன்னா அந்த சீரீஸ் கேளுங்க. எப்படி நம்ம மனிதர்களோடு இருக்கிற உறவுகளை நாம் கட்ட வேண்டும், எப்படி பழகணும், எது நம்ம அந்த உறவுகளில் வர்ற ப்ராப்ளத்தை கூட நான் எப்படி சால்வ் பண்ணிக்கணுங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ நாம் இணைந்திருப்பது தான் தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஏதோ ஒரு இணைப்பில் நீங்கள் இருப்பதன் மூலம்தான் நீங்கள் உருவாக்கப்பட முடியும். தனிக்காட்டு ராஜா கடவுள் வைத்த வழி கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடவுளே எப்படி இருக்கிறாருனா, திரித்துவம்ங்கிற இணைப்பில் தான் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற அந்த இணைப்பில் தான் அவங்களே என்ன பண்ணுறாங்க,
செயல்படுறாங்க, எல்லா விஷயமும் என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க. இந்த பிரிந்து போகுதல், தனித்து போகுதல்ங்கிறது, அது ஒருத்தன் வந்து இந்த தனிக்க வச்சு ஆரம்பித்து போனானே அவன்கிட்டருந்து வந்த புத்தியாக இருக்குது. ஏன்னா அவன் தான் அந்த பிரிஞ்சு போகிறது, இந்த தனிக்கட்சி, இந்த மாதிரியான மேட்டரெல்லாம் என்ன பண்ணவன் செஞ்சவன். அவனும் இன்றைக்கி மனிதர்களுக்குள்ளே அந்த மாதிரி காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க போட்டான். இன்றைக்கி மாடல் வேர்ல்டில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு என்ன என்னென்னா, இன்னொருத்தர் எனக்கு தேவையே இல்லைங்கிற ஒரு மனோபாவம் அதிகமாகவே என்ன பண்ணியிருக்குது, வளர்ந்துருக்குது. ஆனால் அதுதான் நம்மளை வந்து வீழ்ச்சிக்கு நேராகவும் நிறைய நன்மைகள் நேராகவும் போகிறதுக்கு தடையாக இருக்குது. ஸோ எப்போ நம்ம ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறோமோ அது நம்ம வாழ்க்கையை நல்லாயிருக்கும். அது எதுனா, ஐ நீட் சம்மோன், எனக்கு ஒருவர் தேவை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நான் ஒருவருக்கு தேவை அப்படிங்கிறது தான். ஹலேலூயா, எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு தேவையான நபர். நீங்கள் தேவையில்லாத நபர் கிடையாது. யாருக்கு இல்லையோ இருக்குதோ, தேவனுக்கு நீங்கள் ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். நீங்கள் யாரோ ஒருத்தருடைய ப்ராப்ளம் உங்கள் மூலமாக சால்வ் ஆக முடியும். ஹலேலூயா. ஆமாம், இது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நேரம் அது நமக்கு பயன் ஆகாது போல தெரியலாம், ஆனால் யாருக்கோ அது பயனுள்ள காரியங்களாக இருக்கிறது. அந்த பயணத்தில் நாம் போகும்போது அப்படி தான் இங்கே எல்லாமே நடக்குது. நீங்கள் போட்டிருக்கிற சட்டை நீங்கள் தச்சது இல்லைங்க, யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக தச்சது. நீங்கள் சாப்பிட்ற உணவு நீங்கள் விளைவிச்சது கிடையாது, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க விளைவிக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் செய்கிற பணி யாரோ ஒருத்தருடைய தேவை என்ன பண்ணிகிட்ருக்குது, இன்றைக்கும் தீர்த்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படி தான் இயங்குது, இப்படி தான் எல்லா விஷயமும் இருக்குதுங்க. போது நாம் இந்த யூனிட்டியை அதிகமாக விரும்பணும், பிரிந்திருக்கிறதையோ இதையோ தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த இணைப்பில் போகிறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது நம்ம வளருவோம். அது தேவன் வைத்திருக்கிற முக்கியமான வழியாக இருக்கிறது. ஒரு சபையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், இணைப்பு பெரிய வெற்றியை எப்போதுமே கொண்டு வருகிறது. இந்த எசன்ஸை திருப்பி திருப்பி உள்ளே போட வேண்டியது அவசியமாக இருக்குது. ரெண்டாவது பாடம் என்ன படித்தோம், அடையாளங்களை பற்றி நாம் படித்தோம். என்ன வேதம் வந்து நம்மளை எப்படி, சுவிசேஷம் நம்மளை எப்படி ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதே எப்படி தான் இருக்குது. சுவிசேஷம் என்னதை தான் சொல்ல வருது, ஒருத்தனுடைய அடையாளத்தை சொல்கிறதா என்னவா இருக்குது, சுவிசேஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது சொன்னோம். அதாவது ஒரு மனிதன் மாறும்படியாக ஒன்றை சொல்வதல்ல, ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை சொல்வது தான் சுவிசேஷமாக இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய பார்வையில், தேவனுடைய மதிப்பீட்டில் அவன் யாராக இருக்கிறாங்கிறத அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறதா என்னது, காஸ்பலாக இருக்கிறது. மனிதர்கள் எல்லாரும் மாற வேண்டியவர்கள் அல்ல, தாங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எப்போதும் சொல்கிறது தான், ஒரு வைரம் எங்கே விழுந்து கிடக்கு, விழுந்து கிடக்கு. இப்போ அதோடைய பேர் என்ன, வைரம் தான். இதுதான் மனிதர்களுடைய நிலைமை. அவங்களுக்கு போய் நீ குப்பன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஒத்துக்கோ நீ குப்பை தான், ஏன்னா நீ குப்பை தொட்டியில் தான் இருக்கிற அப்படின்ட்டு. அவனே சில நேரம் அப்படி தான் நினச்சிட்ருக்கிறான், தான் குப்பை அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்குன்னா அது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய் அப்படின்ட்டு. ஸோ ஒரு உண்மையான மதிப்பை அவனுக்கு சொல்கிறது தான் காஸ்பல் அப்படிங்கிறத சொன்னேன். அடுத்த பாடம் என்ன படித்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மூணாவது வாரம், கரெக்ட். மூணாவது வாரம் டிஸ்கவரிங் யுவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பேசணும். ஆனால் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறதுக்கான டூல்ஸ் தான் கொடுத்தேன். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக என்ன பேசணுன்னா, என்னெல்லாம் ஒருத்தங்களுக்குள்ளே இருக்குது, அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும் பேசணும். நாலாவது வாரம் என்ன பேசணும், நாலாவது சப்ஜெக்ட் ஜஸ்டிஸ் பற்றி பேசணுமா. தேவனுடைய கோபம்னா என்ன, தேவனுடைய நீதினா என்ன, வாட் இஸ் ஜஸ்டிஸ், வாட் இஸ் ராத் ஆஃப் காட் அப்படிங்கிறத பற்றி பேசணும். தேவக்கோவம் தேவக்கோவங்கங்களா அப்படிலாம் என்னங்கிறத என்ன பண்ணணும் பேசணும். தேவக்கோவம்னா என்ன, தேவ நீதினா என்ன, ஒரு மனிதனை தண்டிப்பது அல்ல, ஒரு மனிதனை மறுசீரமைப்பது, ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ், மறுசீரமைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, நீதி அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணணும் படித்தோம் பேசணும். ஓகே, ஃபிஃப்த்து, போன வாரம் அதான் அஞ்சாவது வாரம் இல்லையா, என்ன பேசணும், சிருஷ்டித்தல் என்கிற நிலையிலிருந்து உருவாக்கப்படுதல் என்கிற நிலைக்கு செல்வது. எல்லோரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் எங்கே போகலை, உருவாக்கப்படுதல்ங்கிற நிலைக்கு போகல. உருவாக்கப்படுதல் என்கிற நிலைக்கு போகாமல் உபயோகப்படுதல்ங்கிற நிலைக்கு போகவே முடியாது. அதை தான் பேசணும் இல்லையா. ரெண்டு தீமத்தையும் ஆ, அவைகளில் சில கனத்திற்கும்
ஸோ ஒரு பெரிய வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, கனமான பாத்திரம் கனவீன பாத்திரம்லாம் இருக்குது. ஸோ இது வச்சு என்ன சொல்லப்பட்டுச்சு ரொம்ப நாளாக அப்படின்னா, அது வந்து சிலரை தேவன் எப்படி வச்சுருக்கிறாரு, வச்சுருக்காரு கனமாக வச்சுருக்கிறாரு, சிலரை வந்து சாதாரணமாக வச்சுருக்கிறாரு. எப்படி வச்சுருக்கிறாரு, அப்படியே இருந்துட்டு போயிரு, அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் அப்படி தான் வச்சுருக்காராக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வசனம் அதையே சொல்ல, இந்த வசனம் என்ன சொல்ல வருதுங்கிறது அடுத்த வசனம் வாசித்தால் தான் நமக்கு நல்லா புரியுது. பாருங்கள் அடுத்த வசனம் என்ன சொல்ல வரு, சொல்லுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய, எல்லாம் சொல்லுங்க, கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அப்போ இது வந்து சாய்ஸ், கனமான பாத்திரமாக இருக்குங்கிறது எதுவாக இருக்குது, சாய்ஸாக இருக்குது. இப்படி இருக்கிறேன் ஆனால் இப்படி இருக்க வேண்டியதில்லை, நான் இப்படி வர முடியும்னு ஒரு மனிதன் தீர்மானிக்கும் பொழுது, விரும்பும் பொழுது. போன வாரம் அதெல்லாம் சொன்னேன், பரிசுத்தமாக்கப்படுதல், ஆயத்தமாக்கப்படுதல், இதெல்லாம் நடக்கும்போது அவன் ரொம்ப உபயோகமான பாத்திரமாக என்ன பண்ண முடியும், மாற முடியும் அப்படிங்கிறது சொன்னேன். ஸோ இதுதான் சிருஷ்டித்தல்லிருந்து நம்ம எங்கே போகிறோம், உருவாக்கப்படுதலுங்கிறதுக்கு போகிறோம். இரும்பு வெறும் இரும்பாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஏதோ ஒரு கருவியாக என்ன பண்ணுறோம், ஷேஃப் அண்ட் ஃபார்முக்கு கொண்டு வர்றோம். அப்போ தான் அது நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்குது, யூஸ் ஆக ஆரம்பிக்குது. அது ஒரு கம்பியாவோ நட்டாவோ போல்டாவோ ஒரு பின்னாவோ நம்ம மாற்றும் போது அதை என்ன பண்ணுறோம், நமக்கு உபயோகமானதாக மாறுகிறது அப்படிங்கிறது சொன்னேன். அப்போ சிருஷ்டித்தல், யாக்கோபை சிருஷ்டித்தார், இஸ்ரவேலை உருவாக்கினார். அப்போது சிருஷ்டித்தாருங்கிறதுலேருந்து ஒரு மனிதன் இங்கே போகும்போது தான் காரியமாக இருக்குது. சிருஷ்டிக்கிறதுக்கு யாரையும் கடவுள் கேள்வி கேட்கல, கேட்டுட்டா சிருஷ்டித்தாரு கேட்கல, கேட்காமலே என்ன பண்ணிட்டார், படிச்சிட்டார். ஆனால் உருவாக்குறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்குறாரு. அது யாருடைய சாய்ஸில் இருக்குது, உங்களுடைய சாய்ஸில் இருக்குது. உண்டாக்குனதுனால இப்படித்தான் நான் உன்னை இதுவும் பண்ணுவேன், அப்படிலாம் வந்து இது பண்ணவே முடியாது. சிருஷ்டித்தார், ஆனால் இப்பொழுது உருவாகிறதுக்காக அவர் நம்ம கூட நம்முடைய ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்குறாரு. நம்ம ரெடி சொல்லும்போது என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது சொன்னோம். அப்போ உருவாக்கப்படுதலுங்கிற நிலைக்கு வரும்பொழுது தான் உபயோகப்படுதலுங்கிற நிலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், வர முடியும் அப்படிங்கிறத நாம் பேசணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆற்றல்கள், நிறைய திறமைகள் இருந்தும் அநேகர் தோற்று போவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த திறமைக்கும் ஆற்றலுக்கும் எந்த வடிவமும் இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு மலையிலிருந்து விழுற அருவி அளவில்லாமல் இருக்கும்போது, அளவில்லாமல் விழுது, ஆனால் அவ்வளோ விழுந்தும் பிரயோஜனமே இல்லாமல் போதுன்னா, அது சரியாக அணைக்கட்டி பாத்தி கட்டி அது வந்து ஒரு நல்ல பயிர் நிலங்களுக்கோ இல்லை வேறு ஏதோ உபயோகமான இடத்துக்கோ அது அனுப்பப்படாமல் இருந்தால் தான் அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னென்னா, இந்த திரளாக விழுது பார்த்திங்களா, அதுதான் ஆற்றலுக்கு சமானமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ ஆற்றலும் இந்த ஒழுங்குபடுத்தப்படுதலுங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அதனால் யாருக்கு பிரயோஜனம் இருக்குது, மனுஷங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது. எப்போவுமே பாருங்கள், ஒழுக்கம் என்கிற ஒன்று இல்லாதவர்கள் எல்லாத்தையும் செய்ய நினைப்பாங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஒரு மனுஷனுடைய ஆற்றலை கூட, ஒரு ஆற்றல் கூட எப்போ உபயோகமாகுதுன்னு சொன்னால், ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது தான் ஆற்றலும் திறமையும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, உபயோகமாக ஆரம்பிக்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் பேசணும். இன்னும் கொஞ்சம் அதை பற்றி என்ன பண்ணுவோம், பேசுவோம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன், இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிற இன்னொரு விஷயம். லீடர்ஷிப் அப்படிங்கிறத பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய பேசிட்டு வர்றோம். இன்றைக்கி நான் பேசுகிறது கொஞ்சம் இந்த உருவாக்கப்படுதலுடைய அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். இந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயங்கள் பொதுவாக மக்கள் வந்து பேசுகிறார்கள். ஒன்று, ரெண்டு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஒன்று, தலைவர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறது தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப வருஷமாக, ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கிற ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட். தலைவர்கள் வந்து
பிறக்கும்போதே அவங்க யார் தான் பிறக்கிறாங்க, தலைவராக தான் பிறக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க இல்லைங்க, தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் படுகிறார்கள். ஒரு வேடிக்கை கதை உங்களுக்கு தெரியும், சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன். ஒரு ஊருக்கு சென்று ஒருவர் கேட்டார், இங்கு பெரியவர் யாராவது பிறந்திருக்கிறாரா அப்படின்ட்டு. அப்போ அந்த ஊரில் கிண்டல் பண்ணுற ஒரு ஆள் எழும்பி நின்று, இங்கே எல்லாருமே சின்ன குழந்தையாக தான் பிறந்தாங்க, யாருமே பெரிய ஆளாக என்ன பண்ணலை, பிறக்கலை அப்படின்னாராம். ஸோ பிறக்கும்போது தலைவர்களாகவே பிறந்துடுறாங்க அப்படின்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லைங்க, அவங்க என்ன பண்ணப்படுறாங்க, உருவாக்கப்படுறாங்க, லீடர்ஸ் ஆர் பார்ன் அப்படிங்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க லீடர்ஸ் ஆர் மேடு அப்படிங்கிறாங்க. பார்னா மேடா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்டினாக இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அதை நம்மளால் பெருக்கிக்கவோ வளர்த்துக்கவோ முடியும். பாருங்கள், இப்போ சரீரம்னு ஒன்று இருந்தால் தான் அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் விரும்புகிற சேஃப் அண்ட் ஃபார்முக்கு என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஆனால் சரீரமே இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது ஒரு மனிதன் பிறக்கும்போதே அவனுக்குள்ளே ஆற்றலோடு பிறக்கிறானா, இல்லை அவன் வந்து திருப்பி அவன் ஏதோ செய்கிறதுனால அது வருதா அப்படின்னு கேட்டால், அவன் பிறக்கும்போதே அவனுக்குள்ளே நிறைய இருக்குது, ஆற்றலும் திறமையோடு தான் என்ன பண்ணுறான், பிறக்கிறான். அதாவது இந்த ஆற்றல்கள் திறமைகள்ங்கிறது விதை வடிவில் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், ஆற்றல்கள் விதை வடிவில் இருக்கிறது. அது வந்து ஒரு சீடு மாதிரி இருக்குது உள்ள. ஒன்று இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், வளர்க்கவோ பெரிதாக்கிக் கொள்ளவோ முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், அப்போ இருக்கிறது தான் பெருக்க முடியும்னா, அப்போ இந்த உலகத்தில் ஒரு தலைமத்துவ ஆற்றலோ அல்லது நாம் நம்முடைய அழைப்புக்கான நோக்கத்துக்கான ஆற்றலோட நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆல்ரெடி பிறந்திருக்கிறோங்கிறது தான் உண்மை. ஆனால் பிறந்திருக்கிறதுனாலே அது என்ன பண்ணிடுறதில்லை, நடந்துடுறதில்லை. ஒரு மனிதன் வந்து தேவனை சந்தித்து, தேவ வார்த்தையை சந்தித்து, தேவ ஆவியானவருடைய வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்போது அந்த ஆற்றலும் திறமையும் அடையாளம் காணப்படுகிறது. அதற்கப்புறம் அதை அவன் என்ன பண்ண முடியுது, இன்னும் நல்லா வளர்க்கவோ மேம்படுத்தவோ முடியுது. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் நோக்கி என்ன பண்ணுது, லைஃபு போகுது. ஸோ தலைவர்கள் பிறக்கிறார்களா உருவாக்கப்படுகிறார்களானா, பிறந்திருந்தால் கூட என்ன பண்ணப்பட வேண்டியது இருக்கிறது, உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிறதுங்கிறது தான் உண்மையான காரியம். இது எதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, நம்ம ஆட்கள் நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அது கடவுள் முடிவு பண்ணிட்டாருங்க, அவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, ஏதோ எழுதிட்டாருங்கிற மாதிரி. அது வந்து அவனுக்கு வருதுன்னா அது அவனுக்கு கொடுத்தது, இவனுக்கு வரலைன்னா விட்டுருங்க, இப்படியே பேசிட்டாங்களே தவிர எல்லாருக்கும் ஏதோ ஒன்று வர முடியுங்கிறத அவங்க என்ன பண்ணவே இல்லை, அறியவே இல்லை. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்குறது ஒரு விஷயந்தான், அது என்னன்னு சொன்னால், டிஸ்கவரிங் யுவர் செல்ஃப். இன்னும் பழைய வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், உன்னை அறிந்தால், நோ தி செல்ஃப், டிஸ்கவர் யுவர் செல்ஃப். அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம், அதை பற்றி தான் கொஞ்சம் நேரம் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். How to discover yourself? உங்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். ஏன்னா நான் பிகினிங்லே சொன்ன மாதிரி, மக்களுக்கு நிறைய மேட்ரு தெரியும், ஆனால் தெரியாத மேட்ரு என்ன, நான் யார் அப்படிங்கிற மேட்ரு தான். பாருங்கள், இதுதான் இந்த நான் யார் என்பது தான் மற்ற எல்லா காரியங்களையும் முடிவு செய்கிற ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை குறித்து என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறான், அல்லாவிட்டால் ஒரு மனிதன் தன்னை குறித்து என்ன அறிந்திருக்கிறான் என்பதற்கும், அவன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. இது இப்படி ஒன்று இருக்குன்னு அவன் தெரியாட்டா கூட அவன் அப்படி தான் இருப்பான். சரி, நம்ம வந்து டெக்னிக்கலாக பேசுகிறோம், இந்த வீடு எப்படி கட்டியிருக்கு, இந்த இது எப்படி நடந்திருக்குன்னு டெக்னிக்கலாக என்ன ஆகுதுங்கிறத நம்ம பேசுகிறோம். இந்த டெக்னிக்கல் ஒருத்தனுக்கு தெரியாட்டா கூட அவன் இப்படி தான் இருப்பான், அப்படி தான் அவன் இருக்கிறான். வேதவசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 23:7, as a man thinketh, so is he. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்கள், நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ ஒருவர் அவரை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாரோ, அல்லாவிட்டால் என்ன அறிந்து வைத்திருக்கிறாரோ, அதற்கும் அவர் வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது, ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. அப்போ ஒரு மனுஷன் ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறதுனா, தான் யார் என்கிற அந்த விஷயம்தான்
அவனுடைய எல்லா காரியங்களுக்கும் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஸோ இது கொஞ்சம் இன்றைக்கி பார்க்கலாம், ஹவு டு டிஸ்கவர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. முதல்ல வேதாகமம் நமக்கு சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவமான தன்மையோடு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படி சொல்லலான்னா, வி ஆர் யூனிக்ஸ். நாம் எல்லாருமே எப்படி இருக்கிறோம், ரொம்ப தனித்துவமாக இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், நான் தனித்துவமானவன். தனித்துவமானவனா, நான் தனியாக இருக்க வேண்டியவன் அர்த்தம் இல்லை. யூ ஆர் யூனிக். யூனிக் அப்படின்னு சொன்னால், தேவன் வந்து ஒரு இந்த பிரிண்டிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா 1000 காப்பி 2000 காப்பி 10000 காப்பி அடிக்கிற மாதிரி மேன் அப்படின்னு ஒரு அச்சை போட்டு பட்டுன்னு தட்டி விட்டார், புத 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 புதுன்னு லட்சக்கணக்கான காப்பி விழுந்துட்டு அப்படிங்கிறது கிடையாது. அப்படி மொத்தமாக அடித்து தள்ளிட்டாரு, பிரிண்ட் அடித்து தள்ளிட்டாரு அப்படின்னு அப்படிங்கிறது கிடையாது. இது எப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் தனித்தனி அச்சு எரி செஞ்சு ஒரு அச்சில் ஒரே ஒரு காப்பி தான் உருவாக்கியிருக்கிறார். அந்த ஒரு காப்பி தான் நீங்கள். அந்த தனித்துவமான அச்சு தான் யார், நீங்கள். உங்களை உருவாக்குனதுக்கப்புறம் அந்த அச்சு உடச்சி போட்டார், ஏன்னா வேறு யாரும் ஒன்றும் பண்ணல, நீங்கள் ஒரு ஆள் போதும்னு நினச்சிட்டாரு. அதை எப்படி வேணாலும் சொல்லலாம், ராகம் நாம் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம், போதும்ப்பா ஒரு ஆள் போதும். சில சொல்கிறாங்களே ஒரு ஆள் போதும் அப்படிம்பாங்க, அது எந்த ரா எப்படி சொல்கிறாங்கிறது தான் விஷயம் பாருங்கள். அவன் ஒரு ஆள் ஒத்த ஆள் பத்து ஆளுக்கு சமானம். இதுதான் நெஜங்கள் பாருங்கள், மனுஷனை குறித்த நெஜங்களாக இருக்கிறது. இதெல்லாம் உண்மையிலே சொல்லணும்னா, இது வந்து கல்வி நிலையங்களில் கூட பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் கூட இதெல்லாம் சொல்லித்தர்றதே கிடையாது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை தான் இப்படிப்பட்ட உண்மையான நிஜமான காரியங்களை என்ன பண்ணுறது, வெளியில் கொண்டு வருது. ஃபிசிக்கலாக கூட நாம் அப்படி தான் இருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, கண்ணில் தனி பதிவுகள் இருக்கிறது, தனி டிஎன்ஏல என்ன பண்ணியிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுனிக்கோட தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான காரியமாக இருக்குது. வேதாகமம் இதை பற்றி என்ன பண்ணுது, நிறைய பேசுகிறது. ஸோ முதல்ல இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த டிஸ்கவரிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ஏன் முக்கியமான சப்ஜெக்ட், அது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல் காரணம் சொன்னேன், உங்களை நீங்கள் எவ்விதமாக அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றா போல தான் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். ஆனால் நாம் நம்மளை எவ்விதமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம போய் பார்க்க ஆரம்பித்தா, தேட ஆரம்பித்தா, நம்மளை குறித்து அந்த நாம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னு நாம் நிறைய நேரம் கவனித்து பார்த்தா, அது நிறைய நேரம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அதிலிருந்து வரல. அது நிறைய நேரம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால், நம்முடைய பின்னணியிலேருந்து வருது, நம்முடைய எஜுகேஷன்லேருந்து வருது, நமக்கு என்ன இருக்குங்கிறதுலேருந்து வருது, இல்லைனா நமக்கு என்ன இல்லைங்கிறதுலேருந்து வருது, இல்லைன்னா நம்மளை குறித்து நம்முடைய நண்பர்கள் என்ன சொன்னார்கள், நம்முடைய உறவினர்கள் என்ன சொன்னார்கள், நம்முடைய ஸ்கூலில் படிக்கும்போது ஆசிரியர் என்ன சொன்னார், இல்லைன்னா சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொன்னார், அதையும் இப்போ சேர்த்துக்க வேண்டியது இருக்குது பாருங்கள், புது சப்ஜெக்ட் இப்போ இதையும் சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு டாக்டராக போகிறேன்னு சொல்ல பையன்ட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஏன்டா பெருமையாக உனக்கு கமௌண்டர் ஆகக்கூடாதானி அப்படின்னு இருக்கிறாரு. அதனால் அதையும் சேர்த்துக்க வேண்டியது இருக்குது. இப்போ பாஸ்டர் சொன்னதாக இருக்கலாம், இல்லை ஒரு தீர்க்க தரிசி சொன்னதாக இருக்கலாம், இதெல்லாம் இப்போ சேர்த்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மக்கள் இது எல்லாத்துலேருந்து தான் தாங்கள் யாருங்கிற அடையாளத்தை என்ன பண்ணுறாங்க, உருவாக்கி கொள்ளுகிறார்கள். உங்களுடைய வெற்றியாக இருக்கலாம், உங்களுடைய தோல்வியாக இருக்கலாம், உங்கள் சாதனையாக இருக்கலாம், உங்கள் வேதனையாக இருக்கலாம், இது எல்லாத்துலேருந்து தான் இது தான் நான் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் அது சரியானதானா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். சிலர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அவங்க என்ன முடிவுக்கு வந்துடுவாங்கன்னா, இதாங்கண்ணா இதான்
நான் அப்படின்னு. சிலருக்கு அதுவே பாசிட்டிவாகவும் இருக்கும். எப்படி இருக்கும்னா, சில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும், அதை வச்சு இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, நம்ம போனோம்னா நடக்குங்க அப்படின்னு அவனுக்கு உருவாயிருக்கும். ஆனால் சிலருக்கு என்ன நடந்திருக்கும்னா, வேறு மாதிரி இது நடந்திருக்கும், அப்படியே ரெண்டு மூணு இடத்துல வாடி வாங்கினோன்னே நம்ம நான் இங்கே வந்தாலே அங்கே வேறு மாதிரி தாறுமாறு ஆயிரும், அதனால் நான் இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுது, உருவாயிடுது. ஸோ பைபிள் வந்து நம்மளை எங்கே கூப்பிடுது அப்படின்னு சொன்னால், நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை உருவாக்கினவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்கிற கருத்துக்கு நாம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் நம்மை விடுதலையாக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஸோ கரெக்டாக சொல்லலாம், இப்படி சொல்லலாம், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்கும்னா என்ன, தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் போது உங்களுடைய பொய்லாம் உடஞ்சி உங்களுடைய நிஜமான நீங்கள் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அல்லேலூயா. பிசாசு வந்து மனுஷங்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போயிட்டான், பாவம் செஞ்ச உடனே, நீ யார், நிர்வாணின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால தான் ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உன்னை நிர்வாணி என்று உனக்கு பாவம் செய்ய தூண்டது மட்டும் இல்லை, இவன் யாருன்னு இவனுக்கு தப்பான ஒரு இதை சொல்லிட்டு போயிட்டான், நீ யார், நிர்வாணி நீ ஒன்றுமே கிடையாது. இதை நம்ப ஆரம்பிச்சிட்டான் பை எக்ஸ்பீரியன்ஸில். அவன் என்ன நினைக்கிறான், நான் யார், நிர்வாணி, நான் ஒன்றுமே கிடையாது. நிர்வாணின்னா வரணும் இல்லை, நம்ம ஊரில் சொல்லதான் தானே, அஞ்சு பிசாக்கு அவன் பிரயோஜனம் இல்லைங்காங்களா, அதான் அஞ்சு பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது, அவன் ஒரு வெட்டு வெத்து, செல்லா காசு, வேஸ்ட் லேண்டு, யூ மீன் புறம்போக்கு, அதே தான். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்களேன், இதுதான். இது வந்து இது பல விதத்தில் சொல்கிறதா இருந்தால் இப்படி தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் பாருங்கள். அப்படி சொல்லிட்டான், ஏன்னா பை எக்ஸ்பீரியன்ஸில் அவன் யாருன்னா வேஸ்ட் லேண்டாக தெரியுதான், ஒன்றுமே விளைச்சலே இல்லையா, அப்போ நான் யார், வேஸ்ட் லேண்டு, நான் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உள்ளே ஒன்று போட்டிருக்கிறான். இது வந்து சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரண் மாதிரியே இருக்குது, கோட்டை மாதிரி ஆகி இதான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க, இதான் நான் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பைபிள் வந்து என்ன பண்ணுதுன்னா, தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன், முதல்ல அவனுடைய ஐடென்டிட்டியை ரெஸ்டோர் பண்ணுறது தான் தேவனுடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ரெஸ்டோரிங் மை ஐடென்டிட்டி. உண்மையிலே நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு காமிக்கிறது தான் தேவனுடைய வேலையாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. இது திரும்ப திரும்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்குது. இப்போ கிதியோன் தன்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கிறான், கோலை, ஏலாதவன், பயந்தாங்கொலி, எப்படி அப்படி அப்படின்னு நினச்சான், பை எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ மனிதர்கள் தங்களை எப்படி அறிந்து கொள்கிறார்கள்னா, தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக தங்களை அறிந்து கொள்கிறார்கள். எனக்கு இப்படி நடந்தது என்றால் அப்போ நான் இப்படிப்பட்டவன் தானே, என்னை குறித்து நாலு பேர் இப்படி பேசுகிறார் என்றால் அப்போ நான் அப்படிப்பட்டவன் தானே அப்படின்னு சொல்லி பை எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க அவங்களை என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் உங்களுடைய நடத்தையின் அடிப்படையாக கொண்டு உங்களை குறித்து என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களை அப்படி நினச்சிட்டே இருக்கிறீங்க, ஆனால் தேவன் உங்களை உருவாக்கின விதத்திலே நீங்கள் யார் என்பதை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்கள், மனிதர்கள் தங்கள் என்னுடைய நடத்தையின் அடிப்படையில் என்னை யார் என்று சொல்கிறார்கள், தேவனோ என்னை உருவாக்கின விதத்தில் யார் என்பதை சொல்கிறார். அதாவது அவருடைய படைப்பில் நான் என்னங்கிறத என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லுகிறார். இப்போ நகோமி சொல்கிறா, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை எப்படி கூப்பிடுங்க, ஆ மாறால்னு கூப்பிடுங்க, ஏன்னா வாழ்க்கை ரொம்ப கசப்பாய் போச்சு, அதனால் இனிமேல் என் பேர் என்னது, மாறா. நகோமினா ஜாயின் அர்த்தம், மாறால்னா என்ன அர்த்தம், கசப்புன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய அடையாளத்தை மாத்துறா பை எக்ஸ்பீரியன்ஸ்னால. ஏன்னா வாழ்க்கையில் என்ன இருக்குது, நடக்கூடாதெல்லாம் நடந்துருக்குது, பிள்ளைங்களை இழந்திருக்கிறா, கணவனை இழந்திருக்கிறா, என்னெல்லாமோ நடந்துருக்குது லைஃப்பில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது, நமக்கு யாரையா அந்த நகோமிங்னு பேர் வச்சு அந்த பேரை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டான். அது கோடீஸ்வரர்னு பேர் வச்சுட்டு பிச்சை எடுத்துகிட்டே இருந்தே அப்படி இருக்கும், டென்ஷன் ஆயிரும் இல்லையா. அது மாதிரி இன்னிலேருந்து இந்த பேரை எனக்கு வேண்டாம், ஊ என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன எப்படி சொல்லுங்கள்,
என்ன கசப்பு என்ன மாறா அப்படின்னு என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணுறா அவ சொல்கிறா. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் தான் அடையாளங்களை நாம் வந்து பார்க்குறோம் தேடுறோம். அதனால் அப்படிப்பட்ட முடிவு பண்ணுறது வழக்கமாகவே மக்களுடைய பழக்கமாக இருக்குது பாருங்கள். நம்ம லைஃப்பில் கூட ஒவ்வொரு காரியங்களும் நாம் யாருங்கிற அந்த 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 அடையாளம் இருக்குது இல்லையா, அதை நாம் எப்படி கட்டி எழுப்பியிருக்கிறோன்னா நிறைய நேரம் அவர் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் என்ன பண்ணுறோம் கட்டி எழுப்புகிறோம். இதுதான் நான் இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் நாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் கட்டி எழுப்புகிறோம். ஆனால் அது வார்த்தையின் அனுபவத்திலிருந்து அது எழுப்பப்பட்டிருந்தால் அது ரொம்ப நல்லது பாருங்கள். நான் வந்து நான் என்ன எதை சொல்லலாம், அனுபவமே தப்புன்னு சொல்லலை, வார்த்தையை சாராத அனுபவங்கள்லேருந்து நம்ம கட்டிட்டோம்னா இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து ஒரு பிரசங்கத்துக்காக ஒரு பிரசங்கி யாராக அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதை நம்பி இதை போய் செய்யும்போது சில நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடைக்கி சில இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்போ இது கொஞ்சம் கரெக்டு தான் போலன்னு என்ன பண்ணிக்கிறேன் உருவாக்கிக்கிட்டால் அது வந்து நல்ல அனுபவத்திலேருந்து உருவாக்குறது. ஆனால் அப்பங்கூட ரெண்டு பேர் கவனிக்கலைங்கிறதுக்காக நம்ம அழைக்கவே படலைங்கிறது நினச்சிட்டோம்னா அது என்ன தான் ஆகிடுது, தப்பானதாக மாறிடுது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வழக்கமாக அனுபவத்திலிருந்து மக்கள் வந்து இதை உருவாக்கிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு மனிதன் உருவாக்கும் போது தான் அவனுடைய நிஜமான அடையாளங்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. ஸோ அப்போ கிதியோன்ட்டு ஆண்டவர் வந்து போய் சொல்கிறாரு, கிதியோன் பராக்கிரமசாலி அப்படிங்கிறாரு. அவனை பார்த்து அவன் சொல்கிறான், நான் பயந்தாங்கொழி அப்படிங்கிறான். ஆங்கிலத்தில் சொல்லிக்க, யூ ஆர் மைட்டி மேன் ஆஃப் வாரியர் அப்படிங்கிறார். நான் எங்கே வாரியர், நான் ஒரே ஒரியர், நான் வந்து ரொம்ப ஒரியில் இருக்கிறேன், ரொம்ப கவலையில் இருக்கிறேன், ரொம்ப பாரத்தில் இருக்கிறேன், என்ன போய் அப்படி சொல்லாதீங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்களேன், ஆண்டவர் நிறைய நேரம் ரொம்ப பெரிய விஷயங்களுக்காக நம்ம வாழ்க்கையில் சவால் எடுக்கிறார், பெரிய பெரிய விஷயங்களுக்காக நம்மளெல்லாம் வந்து கால் பண்ணுறார், கூப்பிடுறார். அப்படி கூப்பிடும் போதெல்லாம் நம்மளை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னா, ஆண்டவரே என் ப்ரொஃபைல் படிச்சிங்களா படிக்கலையா, என்னுடைய பயோடேட்டா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இருந்தாலும் உங்கள் கனிவான கவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா, நம்ம வந்த கதைகள் தெரியுமா, நம்மளை பற்றி நம்முடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் அவருக்கு என்ன பண்ணுறோம். நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், மோசையை சந்திக்கிறார், அவன் என்ன பண்ணுறான், அதான் சொல்கிறான். எரோமியாவை அழைக்கிறார், அவன் என்ன பண்ணுறாரு, அதான் சொல்கிறாரு. பயோடேட்டாவை ஃபுல்லாக சொல்கிறான், நான் சின்ன பிள்ளை உங்களை ஆண்டவரே அப்படிங்கிறான். அவர் சொல்கிறார், வந்து கருவில் உருவாகும் போதே உன்னை யாருன்னு என்ன பண்ணிட்டேன் தெரிஞ்சிட்டேன், உன்னை பற்றி எனக்கு சொல்லாதப்பா அப்படிங்கிறாரு. கிதியோன் அதான் சொல்கிறான், எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடுங்கிறான். சவுலை கூப்பிடும்போதும் அதே தான் சொல்கிறான், நான் ரொம்ப சின்ன வீடு, நான் என்னுடைய அப்பா எங்கள் கோத்திரத்தில் நாங்கள் யார், ரொம்ப சாதாரணமான ஆள், இதே தான் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் பாருங்கள், இந்த பைபிளில் இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்கும்போது, ஆண்டவர் கூப்பிடும்போது அவங்க பண்ணி அவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றும் குறைச்சி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் நம்மளை மாதிரி தான் நிறைய யோசித்திருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. ஆனால் தேவன் மீண்டும் மீண்டும் அவர்களோடு இடைப்பட்டு இதுதான் நீ அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆறு முறை விழுந்துட்டானே, அப்போ கட்டாயமாக நான் பாவியாக தான் இருக்க முடியும். அவர் சொல்கிறார், இல்லை, ஏழு முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழும்புவான், ஏன்னா அவன் நீதிமான் அப்படிங்கிறார். அவர் ஒருத்தர் தான் உங்கள் அடையாளத்தை மனசில் வச்சு உங்களோட பேசிகிட்டே இருக்கிறவர். இது வரலையே ஆண்டவரே, வரும் அப்படிம்பார். இது நடக்கலையே ஆண்டவரே, நடக்கும் அப்படிம்பார். ஏன்னா அவர் தெரியும் நீ யார் அப்படின்ட்டு, உங்களுக்குள்ளே அது அவர் வச்சார், அதனால் அது வருங்கிறத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நன்றாக அறிந்திருக்கிறார். அதனால தான் நான் இந்த செவன் மவுண்டன்ஸ் பற்றி சண்டே மார்னிங் பேசிகிட்ருக்கிறேன். அப்போது முதல் மெசேஜ் பேசும்போது இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன், அது என்னென்னா, பிலீவ் த காட் ஹூ பிலீவ்ஸ் இன் யூ. வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை நம்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை நம்புகிறவரை நீங்கள் நம்புங்கள். பக்கத்தில்ப்பா சொல்லுங்கள், உங்களை நம்புகிறவரை நீங்கள் நம்புங்கள். பிலீவ் த காட் ஹூ பிலீவ்ஸ் இன் யூ. அவர் உங்களை நம்புகிறாரு. அன்னைக்கு கூட நம்ம சகோதரர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, கிருபா சகோதரர் சொன்னாங்க, வி ஆர் காட்ஸ் ப்ராடக்ட், நம்ம தேவனுடைய ப்ராடக்டாக இருக்கிறோம். எந்த கம்பெனியும் தான் ப்ராடக்ட் தோற்று போகிறத
விரும்பாது. தேவனும் உங்களை தோற்று போக முடியாத வைக்கல, கட்டாயமாக நீங்கள் ஜெயிக்கிற ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னார். உண்மைதான், ஏன்னா அது எழுதியிருக்கிறார், இது இது ஜெயிக்கும்னு எழுதியிருக்கிறார். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை எழுதிட்டார். ஆனால் பை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மாறுது. உடனே என்ன பண்ணுறோன்னா வேலை செய்ய மாட்டேக்கு. நிறைய நேரம் நம்ம சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வந்து பண்ணி பார்ப்போம், வரவே வராது. உடனே கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம், வரவே மாட்டேக்கு அப்படிமா. சார் இந்த பட்டனை இப்படி போட்டு இதை இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக வருமா, அதுக்கப்புறம் வழிஞ்சிட்டு வருவோம். நிறைய முறை பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவான், அப்புறம் அது இன்னும் நாலஞ்சு மேட்ரு இருக்கும், நிறைய அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், நமக்கு தெரியாது. அது அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க சொல்லுவான், இப்போ நான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, கம்பெனிக்காரங்களும் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கார்டெலாம் கொடுத்துருக்காங்க, கட்டாயமாக அது என்ன பண்ணும், வேலை செய்யும். ஸோ இந்த உலகத்திலேயே இவ்வளோ கேரண்டியாக ஒவ்வொரு காரியங்களும் இருக்குமானால், அப்போ கத்தர்கிட்ட நம்ம வரும்போது கத்தர் சொல்கிறாரு, நான் இவ்வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவர் சொல்லுவார், யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லுவார். யூ ஆர் அ மோர் தன் அ கான்குரர்ம்பார். யார்? நான். ஆமாம், நீ தான். நான் ஜெயித்ததே இல்லை ஆண்டவரே, அது உன் அனுபவத்தில் தான். ஆனால் உன்னை உண்டாக்குன விதம் எப்படி இருக்குதுன்னா, யூ ஆர் அ மோர் தன் அ கான்குரர். என்னுடைய பார்வையில் நீ வெற்றியாளனாகத்தான் இருக்கிறா, ஒரு வெற்றியும் பெறாட கூட நீ வெற்றியாளன் தான், அந்த பேரை மாற்றவே முடியாது அப்படிம்பார். ஒரு நீதியை நான் செய்யலைட்டா கூட உன் பேர் நீதிமான் தான். ஒரு பென்ஸு காரு ஓடாமலே நிற்கி, இப்போ உன்னை நீங்கள் வந்து நேனோ அப்படின்னு மாற்றிடுவீங்களா? ஓட மாட்டுக்கு நேனோ காருன்னு மாற்றிடுவீங்களா? ஓடாட்டனாலும் பென்ஸு பென்ஸு தான். ஹலோ, அது ஓட வைக்கிறதுங்கிறது வேறு மேட்ரு, அது இப்போ பேசலாம். ஆனால் முதல்ல அடையாளமும் கரெக்டாகிடணும். அடையாளம் எப்படி இருக்குதுன்னா, அது செயல்படுறதை வச்சு கிடையாது, அது வந்து கனி தர்றதை வச்சு கிடையாது. எந்த கனி தராட்டா கூட அதுக்கு பேர் மாமரம் தான், ஓடாட்டா கூட பென்ஸு காருக்கு பேர் பென்ஸு கார் தான். அது என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதனால் சொன்னேன், காணாமல் போனால் கூட ஆட்டுக்கு பேர் என்னது தான், ஆடு தான். காணாமல் போனதுனால ஆட்டுக்கு பேரை மாற்ற முடியுமா? தொலைஞ்சு போனாலும் 2000 ரூபா நோட்டு 2000 ரூபா நோட்டு தான். வீட்டை விட்டு போனாலும் பையனுக்கு பேர் பையன்தான். ஆ, பண்ணி மேய்ச்சாலும் அவன் பேர் என்னது தான், பையன்தான். அவன் பையங்கிறது அடையாளத்தை என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. அது மாதிரி தான் பாருங்கள், நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸிலேருந்து உங்கள் அடையாளத்தை பாருங்கள். இது சாதாரண ஒரு மேட்ரு கிடையாது, இது உங்கள் லைஃப்பையே ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வைக்கிற ஒரு மேட்ரு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறது. ஏதோ இது தானே அப்படி அப்படி அப்படிங்கிறதே அது, இதுதான் எல்லாமே. இந்த அடையாளங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சமீபத்தில் ஒரு மூவி ஒன்று பார்த்தேன், ஒரு தமிழ் மூவி, கோலிசோடா அப்படின்னு ஒரு படம். பார்த்துருக்கீங்களா நீங்கள் கோலிசோடா? பார்த்துருக்கீங்களா கோலிசோடா? குடிச்சிருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? சரி, அது வரைக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நல்ல மூவி பாருங்கள், கோலிசோடா. அதில் வந்து ஒரு மூணு சிறுவர்கள், அது வந்து ஒரு அடையாளத்தை தேடி போகிற ஒரு பயணத்தை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு மூவி, ரொம்ப நல்ல ஒரு மூவி. ஒரு நாலு பசங்களா? நாலு பசங்க வந்து தங்களுடைய அடையாளம் என்னங்கிறத, அவங்களுக்கு ஒரு அடையாளமே இருக்காது, கடைசியில் தங்களுடைய ஐடென்டிட்டி என்னங்கிறத அவங்க தேடுவாங்க, உருவாக்குவாங்க. அதான் அந்த மூவியினுடைய இது. கடைசியில் பார்த்தா ஒரு வில்லன் ஒருத்தருப்போ, அவனுக்கு ஒரு அடையாளம் ஆல்ரெடி இருக்கும். இவங்களுடைய அடையாளத்தை அவன் பறிக்கணும்னு நினைப்பான், திருப்பி அவங்க அடையாளத்தை இவன் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, பறிக்கிறதுக்காக போவான். கடைசியில் சொல்லுவான், என் அடையாளத்தில் மட்டும் கையை வச்சிடாத, ஏன்னா அதை வச்சு தான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நடமாடிட்டே இருப்பேன் அப்படிமா. ஒருத்தனுடைய ஐடென்டிட்டிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா உலகம் இதெல்லாம் சிந்திக்குதுன்னு அர்த்தம். உலகம் உட்காந்து என்ன பண்ணுதுலாம் திங்க் பண்ண ஆரம்பிக்குது, நாம் யார், நம்முடைய அடையாளம். இந்த அடையாளங்கிறது ஒரு ஆளுக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்படின்ட்டு. இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், தோல்விகளில் நம்முடைய அடையாளங்களை தேடுவது எவ்வளவு தவறோ, அதுபோல தான் நம்முடைய வெற்றிகளிலும் நம்முடைய அடையாளங்களை தேடுவது. யூ ஆர் வின்னர்ஸ் ஆர் லூசர், இது ரெண்டுக்குள்ளேயும் நீங்கள் கிடையாது. அதாவது யூ ஆர் மோர் தென் வாட் யூ ஹாவ் டன். இதுவரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை எல்லாத்த விட நீங்கள் மேலானவங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய சாதனை எனது அடையாளம் அல்ல, அது என் அடையாளத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். அதாவது யூ ஆர் மோர் தென் யுவர் சக்ஸஸ், உங்கள் வெற்றியை விட நீங்கள் மேலானவர்கள். தெரியுமா உங்களுக்கு?
ஆனால் மனிதன் தன்னுடைய சாதனையிலிருந்து தன்னை அளவிட்டு கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ அவன் சாதனையை விட நீ யாராக இருக்கிற, ரொம்ப பெரியாளா இருக்கிற. ஆண்டவர் பேசும்போதெல்லாம் அப்படி தான் பேசுகிறார், பெரிய பருவதமே சிறுபாவிலுக்கு முன்பாக நீ ஏமாத்திரம் அப்படிங்கிறாரு. எப்போவுமே பைபிள் வந்து ஒரு மனுஷனுடைய வெற்றி, ஒருவனுடைய தோல்வி, ஒருத்தனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்த விட அவன் எப்படி இருக்கிறான்னா ரொம்ப பெரியாளா இருக்கிறாங்கிறத திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, சொல்லுது. இது இந்த இந்த மைண்ட் செட் நமக்கு வரணும், இதுதான் நான், இப்படி தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கியிருக்கிறார், இதுதான் என்னுடைய ரியாலிட்டி. தேவன் என்னை குறித்து என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னை குறித்த நிஜமான அடையாளங்களாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே வர வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. பாருங்கள், இப்போது ஒருத்தர் என்ன நினைக்கிறாருனா, தன்னை வெற்றிகரமான ஆளாக உணரணும்னு நினைக்கிறார். ஸோ என்ன நினைக்கிறாரு, ஒரு நல்ல வீடெலாம் கட்டி அது மூலம் தன்னை ஒரு வெற்றிகரமான ஆளாக உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டுறாரு. ஒரு டபுள் பெட்ரூம் சொல்ல வீடு கட்டி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம யார், வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு உணர்வு வருங்கிறதுக்காக கட்டுறார். மனுஷன் பண்ணுற எல்லாத்துமே அப்படின்னு தனக்குள்ளே ஒன்று வருமாங்கிறதுக்கு தான் எல்லாமே என்ன பண்ணுறான், செஞ்சு பார்க்குறான். வருதானா, கொஞ்சம் வருது. எது வரைக்கும்னா பக்கத்தில் மூணு பெட்ரூம் உள்ள ஒருத்தன் வீடு கட்டுற வரைக்கும். இவங்க ரெண்டு பெட்ரூம் கட்டி அப்பா அப்படின்னு இருக்கும்போது அவன் மூணு பெட்ரூமில் ஒன்று கட்டிடுவான். அவன் பக்கத்தில் இன்னொருத்தன் பெரிய பில்டிங்கே என்ன பண்ணிடுவான், கட்டி எழுப்பிடுவான். இப்போ எல்லோரும் உட்காந்து யோசிச்சுட்ருப்பாங்க, அப்போ நான் யார். பாருங்கள், நல்ல வீடுகள் பெரிய பில்டிங்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய அடையாளம் அதற்குள்ளாக இல்லை என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. உலகம் வந்து அப்படி தான் அடையாளப்படுத்தலாம். ஏன்னா உலகம் வந்து எப்படி அடையாளப்படுத்துதுன்னா, உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் அப்படின்னு சொல்லும். உலகம் என்ன சொல்லுது, யுவர் நெட்ஒர்த் இஸ் யுவர் செல்ஃப் ஒர்த் அப்படிங்கு, இதுதான் உலகத்தினுடைய லாங்குவேஜ். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லார்னா, யுவர் நெட்ஒர்த் இஸ் நாட் யுவர் செல்ஃப் ஒர்த். உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பது நீங்கள் அல்ல. ஒருவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னங்கிறார். என்ன சொல்கிறாரு, உலகத்தை விட ஒரு ஆள் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நான் உங்களுக்கு சண்டேவா எப்போ சொன்னேன், நான் போன வாரம் இதில் சொன்னேன்னா, உனக்கு ஈடாக நான் எதை கொடுப்பேன். போன செவ்வாய்க்கிழமை பேசினேண்ணா, நிறைய மீட்டிங்கில் பேசுனால எதில் சொல்கிறதுனே நிறைய நேரம் மறந்துடுது. உனக்கு ஈடாக நான் சேபாவையா, எத்தியோப்பியாவையா, எகிப்தையா, தமிழ்நாட்டையா, கர்நாடகவா, ஞாபகம் இருக்குதா, தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எதையா போக்கும், எதை எதுனாலும் என்ன பண்ணல, உனக்கு ஈடாக நான் எதை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா உனக்கு ஈடாக எதுவுமே இல்லை. பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது விலையேறப்பெற்ற ஒன்று கொடுத்துருக்கிறார். 43:3 படிங்க வேணாம். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும், உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும், சேபாவையும் கொடுத்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை. இதுதான் இந்த ஐடென்டிட்டிங்கிறது எதில் இருக்குன்னா, என் பார்வையில் நீ யார், அதான் எல்லாம் சொல்லுங்கள். அவர் பார்வையில் நான் யார், அவ்வளோந்தான். இது இதில் தான் உங்கள் அடையாளம் இருக்குது. அவர் என் அவர் பார்வையில் நீங்கள் யார், அதையே தப்பாக சொல்லுங்கள். அவர் கத்தர்லாம் ஒன்று என்ன நினச்சிட்ருக்கார் தெரியுமா அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர் பார்வையில் நான் யாருங்கிறத எனக்கு வேதம் சொல்லுது, நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அவர் பார்வையில் நான் அருமையாக இருக்கேன். சி, இது இதில் தான் நம்ம முதல்ல நிற்கணும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், இது ரெண்டுலேயுமே நிற்காமல் இதில் நிற்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏசு வந்து நிறைய நேரத்தில் இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய சொல்கிறா இருப்பாருங்க. ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத்,
நானே நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன், நானே வாசலாக இருக்கிறேன், இப்படி ஐ ஆம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறார். ஏன்னா இயேசுவுக்கு இந்த தான் யார் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் எப்போவுமே நின்னார். ஆனால் ஊரில் அவரை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, அவரா அப்படின்னாங்க சிலர், பாவிகளுக்கு நண்பர் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான். நிறைய என்ன பண்ணாங்க, அவரை பற்றி வந்து மதிமயங்கினவன், கார்பெண்டர் தச்சனின் குமகன், இப்படி அவரை பற்றி நிறைய இது சொன்னாங்க. ஆனால் அவர் எப்போவுமே இந்த ஐஎம் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுவார், ஐஎம் நான் யார் தெரியுமா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஏன் கடைசி நேரத்தில் வந்து கைது பண்ணி பிலாத்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்போ பிலாத்து கேட்குறான், என்னப்பா எல்லோரும் உன்ன ராஜான்னு சொல்கிறாங்களே, ஆர் யூ அ கிங் அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், எஸ் ஐ எம் அ கிங் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஐயோ நான்லாம் கிடையாதுங்க, தெரியாதனமாக பிடிச்சி உப்பாட்டாங்க, கிங்காவது ஒன்றாவது தயவு செய்து என்ன விடுதலை ஆக்கிருங்க அப்படி சொல்லலை. அவர் சொல்கிறார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அவருடைய அடையாளம் வந்து பிதா சொன்னதில் தான் எப்போவுமே இருக்குது, நீர் என் நேசகுமாரன் உம்மில் நான். ஸோ இதிலிருந்து அவர் மாறவே இல்லை. ஏன், இதுதான் நான் அப்படிங்கிறது தேவன் என்னை குறித்து என்ன பேசினாரோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன், நிற்க போகிறேன். இதுதான் விஷயம் பாருங்கள். இந்த உன்னை அறிந்தால், நோ தி செல்ஃப், டிஸ்கவரிங் யுவர் செல்ஃப் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸில் போய் கண்டுபிடிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையில் தேவன் உங்களை குறித்து என்ன சொல்கிறாரோ அதில் கண்டுபிடிக்கிறது தான் உங்களை குறித்த நிஜமான அடையாளங்களாக இருக்கிறது. உங்களை பற்றி மற்றவங்க சொல்கிற எல்லாமே, மற்றவங்க சொல்கிற அபிப்பிராயங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மா அலங்காரம். ஆனால் தேவன் சொல்கிறது அஸ்திபாரம். எல்லாம் சொல்லுங்கள், மற்றவங்க சொல்கிறது அலங்காரம், தேவன் சொல்கிறது அஸ்திபாரம், மாறவே மாறாது. ஹல்லேலூயா. கலையவே கலையாது. பேதுரு பார்த்து சொன்னார், நீ யார் தெரியுமா, நீ வந்து பாறை அப்படின்னு சொன்னார். சீமோனே நீ யார், பேதுரு என்று நான் உன் என்ன பண்ணுறேன், அழைக்கிறேன், யூ ஆர் ராக் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவன் ராக்கே கிடையாது. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவன் எப்படி இருக்கிறான்னா, நானெல்லாம் இருக்கிறான் இல்லையா. சீமோன்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்க, நானல் அப்படின்னு சொல்கிறாங்க. காத்தடிக்கிற இடத்துலலாம் அது என்ன பண்ணுதான், அசைகிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன், ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு பர்சன். திடீர்னு அல்லேலூயா அப்படிமா, அதுக்கப்புறம் ஒரே அல்லலையா அப்படிமா. புரியுதா உங்களுக்கு, ப்ரைஸ் காட், இப்போ பாருங்கள் பிரதர் அப்படிமா, அப்புறம் இப்போ பாருங்கள் பிரதர் அப்படின்னு மாறிவிடும். எல்லாமே அதே இது அப்படியே சுருங்கி வேறு மாதிரி என்ன பண்ணிவிடும், ஆகிடும். அப்படி தான் இருக்கிறான். ஆனால் அவனை பார்த்து சொல்கிறார், யூஆர் ராக் அப்படின்னு சொல்கிறார். யூஆர் ராக். இந்த வேதாகம் முழுவதும் ஆண்டவர் எங்கே வேலை செஞ்சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுடைய அடையாளங்களை நிலைநிறுத்துவதில் அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். கிதியோன் லைஃப்பில் வேறு ஒன்றுமே பண்ணல, அவனை பயந்தாங்களையும் நினச்சிட்டு இருந்தா அவனை பராக்கிரமசாலின்னு நம்ப வச்சார் அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு, அவன் என்றைக்கு அந்த அடையாளத்தில் வந்து அவன் நின்னானோ அப்போவுமே எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் நாம் என்ன பண்ணோன்னா, தேவன் என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதுதான் என்னை குறித்த நிஜங்களாக இருக்கிறது. ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற சப்ஜெக்டை ரொம்ப ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆழமாக அதில் நிற்கணும். ஏன்னா அதுதான் என்னை குறித்த நிஜமான காரியமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பது தான் என்னுடைய நிஜமான அடையாளங்களாக இருக்குது. அப்போ அதில் நிற்கணும். நான் இதுதான் நான், தேவன் என்னை குறித்து சொல்லியிருக்கிறார், உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு, நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரம். இப்படி கர்த்தர் என்னை குறித்து என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை நான் வந்து அப்படியே நான் நிற்கணும். அது என் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குதோ இல்லையோ ஒன்றும் இல்லை. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னார் ஆபிரகாமை பார்த்து, ஒரு பிள்ளை கூட இல்லை. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொன்னாரா, ஐடென்டிட்டியிலேருந்து சொன்னாரா, எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கிடையாது, பிள்ளையே கிடையாது. ஆனால் அடையாளத்தில் தேவன் வந்து அவனை சொல்கிறாரு, ஐ ஹாவ் மேட் தி த ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன், நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்கினேன் அப்படின்ட்டார். நீ தகப்பன்ட்டார், தகப்பனா ஒரு பிள்ளை கூட இல்லையே, பெறுவதற்கும் வாய்ப்பே இல்லையே. இது எல்லாமே கேள்வி.
அதெல்லாம் தேவனே பதில் வைப்போம், தேவனே அதுக்கான ஆன்சரை கொண்டு வருவார். ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அவர் உங்களை என்னன்னு சொன்னாரோ அது நம்பினீங்கன்னா போதும், மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து ஐயோ அது எப்படி ஆகும், எங்கேருந்து ஆகும், இப்படி ஆகுமா, அப்படி இதான் உங்களுக்கு தேவையில்லை. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நாங்கிறத நான் நம்பினா போதும், மீதி எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதை நம்புறதுக்கு அவனுக்கு எளிதாக இருந்துச்சா, ஈஸியாக அவன் நம்பிட்டானா ஆப்ரஹாம்? கிடையாது. தேவன் ஒவ்வொரு நாளும் அவங்ககிட்ட வேலை செய்ய வேண்டியது இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, ஒர்க் பண்ணுறாரு. இன்றைக்கும் அதை தான் அவர் நமக்கு பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வேலை செய்கிறார். ஆண்டவரே அது வேறு வேலை பாருங்க ஆண்டவரே, அதுக்கெலாம் நான் சரியில்லை ஆண்டவரே, இதுக்கெலாம் அப்படின்ட்டு எங்கேயோ நம்ம நழுவுகிறோம், எங்கேயோ நாம் வந்து அது வந்து அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஆனால் அவர் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை இல்லை, இது உன்னால் முடியும், இது உனக்கு சாத்தியம், இதுக்காக நான் உன்னை உண்டாக்கியிருக்கிறேன், இது உனக்குள்ளே இருக்குன்னு திரும்ப திரும்ப எங்கேயோ அந்த கண்ணாடியை தூக்கி தூக்கி காட்டுறாரு. காட்டுறது மூலம் தான் நமக்குள்ளே ஒரு மறுரூபம் நடந்துக்கிட்டே இருக்குது. விளங்குதுங்களா உங்களுக்கு? இப்போ போதனைகள் மூலமாக என்ன நடக்குது, அதான் நடக்குது. நாம் யாருங்கிறத மறக்கிறோம், ஆனால் திரும்ப திரும்ப அவர் என்ன பண்ணுறார், நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். த லயன் கிங் அப்படின்ட்டு பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ரெண்டு பேர் தான் பார்த்துருக்கீங்களா? இப்போ உங்களெலாம் போட்டு தான் காமிக்கணும். அது இப்போ தமிழ்லாம் டப் பண்ணியிருக்காங்க. த லயன் கிங் மூவியில் என்னென்னா, ஒரு காட்டுக்கே ராஜா இருக்கும், ஒரு சிங்கம். அது வந்து தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். ஒன்றும் இல்லை, பைபிளில் எப்படி தேவன் வந்து ஆதாமை உருவாக்கி அவனுடைய சாயலை உருவாக்கினாரோ அதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டோரி. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஸ்டோரி பாருங்கள் த லயன் கிங் மூவி. பிள்ளைங்களோட உட்காந்து பாருங்கள் இந்த லீவிலலாம். ரொம்ப அற்புதமான ஸ்டோரி. காஸ்பலை இவ்வளவு அழகாக சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பில் என்னை கொண்டு வர்ற ஒரு அற்புதமான ஸ்டோரிஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் டீச் பண்ணும். அந்த 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 பெரிய கிங் இருக்குல்ல, அந்த லயன், அது வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் தெரியுது பாரு, ஒரு நாள் இதை தான் நீ ஆள போகிற, இதுக்கு தான் நீ ராஜாவாக இருக்க போகிற, இப்படிலாம் சொல்லும். அது அப்படின்னு கேட்டுகிட்டே அலையும் அந்த குட்டி லயன். கடைசியில் ஒரு எனிமி இருப்பான் இல்லையா, அது மாதிரி அதுக்கு அங்கே ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து தப்பு தப்பாகவே ஃபீட் பண்ணுவான் இந்த சின்ன லயனுக்கு. கடைசியில் இந்த சின்ன லயனை வந்து மாடுகள் வேகமாக ஓடும் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து மாட்டை வச்சு அந்த பெரிய லயனை அதே இடத்துக்கு கொண்டு வந்து இந்த சின்ன லயன் நிமித்தம் அந்த பெரிய லயன் சாகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடும். அதான் சிலுவை. ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடைசியில் இந்த குட்டி லயனுக்கு அது குற்ற உணர்வை கொடுத்துரும். எது? அந்த எனிமி லயன். அது வந்து என்ன சொல்லணும்னா, உன்னால் தான் யார் செத்தா, உங்கள் அப்பாவை சாவுக்கு நீ தான் காரணம், நான் என்ன பண்ணணும் அது சொல்லும், ரன் அப்படிங்கும், ஓடு அப்படிங்கும். ஒரே ஓட்டம் அன்னைக்கு ஓடி அது கடைசியில் பன்னி கூட அப்புறம் வந்து குரங்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அது கூட என்ன பண்ணிக்கிடும், சேர்ந்து அது அப்படியே வளரும். பூச்சி தின்னுக்கிறது, புழுவை தின்னுக்கிட்டு எப்படியோ அது வாழும். இப்படியே அதுக்கு அதை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குரங்கு வரும், அதுதான் பிரசங்கியார். அந்த ஸ்டோரி இல்லைங்க, அது வந்து இந்த பெரிய லைன் இருக்கு இல்லையா, அந்த குட்டி லைன் இப்போ பெருசாகிடும், அதுக்கு வந்து டீச் பண்ணும், நீ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிக்கும், சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் அது நம்பவே நம்பாது. உடனே ஒரு கம்பு எடுத்து குரங்கு வாங்கி ஒரு மண்டையில் ஒரு அடி அடிக்கும். எதுக்கு? அந்த சிங்கத்துக்கு படார்னு முதல்ல வாங்கிடும், அந்த அன்னைக்கு அப்படியே தடவிட்டே இருக்கும், அடுத்தால ஓங்கி விழுங்கும், படார்னு விளையிறோம். பார்த்தியா, ஒரு முறை உனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு இன்னொரு முறை எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுது பார்த்தியா. அதனால் உன் தவறான அனுபவத்துனா உனக்கு நிஜம் நினச்சிக்காத, உனக்கு இன்னொரு புதிய அனுபவம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியே வேற மாதிரி இருக்கும். கடைசியில் இது கூட்டிகிட்டு போகும், கூட்டிகிட்டு போய் ஒரு தண்ணியில் போய் கிட்ட போய் நிற்கும். நிற்கும்போது இந்த குரங்கு சொல்லும், உங்கள் அப்பா சாகலை, உங்கள் அப்பா உனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும். இது நம்பவே நம்பாது. போய் பார்க்கும், போய் இப்படி அந்த அந்த தண்ணியில் போய் நின்று பார்த்தா இந்த இதோடைய ஃபேஸ் இதுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். நல்லா உற்று பார்த்தா அதுக்கு தெரியும், ஒரு நாள் நிஜமாக அது அப்பாவை பார்த்ததில்ல, அதே சாயல் தான் இப்போ தனக்குள்ளே இருக்குதுங்கிறது அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த வாய்ஸ் கேட்கும், அந்த என்கவுண்டர்ஸ் நடக்கும். அந்த ஹெவன்ல இருந்து ஒரு வாய்ஸ் வரும், அப்படியே வரும் ஹெவன்ல இருந்து.
நான் வந்து எங்கேயும் போயிடல, உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்கவுண்டர் அந்த லயனுக்கு நடக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த லயன் மனம் திரும்பி எழும்பி வந்து எதிரியெல்லாம் வீழ்த்தி மறுபடியும் காட்ட என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக அந்த டிஸ்னி வால் டிஸ்னி அவங்க உருவாக்கியிருப்பாங்க அந்த மூவியை. இதில் என்னென்னா தனக்கு நடந்துவிட்ட அந்த அனுபவத்தினால தான் யாருன்னு நம்புறதுக்கு அது மறுக்கும். இந்த குரங்கு தான் ரொம்ப கலந்து ட்ரை பண்ணி திரும்ப திரும்ப அதுக்கு என்ன பண்ணும், சொல்லி நீ இதுதான் இதுதான் அதை என்ன பண்ண வைக்கும், நம்புறதுக்கு ரொம்ப பெரிய வேலை செய்யும் பாருங்கள். இப்போ அதை தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு முறையும் இல்லை இது நான் இப்படிலாம் நான் இப்படித்தான், இல்லை 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 அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இப்படித்தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அதை வந்து அப்போ ஏன் எனக்கு இப்படி நடந்தது, இதுதான் அடுத்த கேள்வி. அப்போ ஏன் நான் இப்படி இருந்தேன், அப்போ ஏன் நான் இப்படி என் வாழ்க்கை போச்சு, அப்போ ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அனுபவங்கள்லேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர் திரும்ப திரும்ப அதெல்லாம் இல்லை, நீ யாருங்கிறத விளங்கிக்கும் போது நீ அடைந்த காயங்களை விட நீ அடைய போகிற வெற்றிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் காரியம். தேவன் உனக்காக வச்சிருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிறது, அளவிட முடியாததாக இருக்கிறதுங்கிறத திரும்ப திரும்ப அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, நினைப்பூட்டுகிறார் பாருங்கள். ஸோ எனக்கு இப்போ பைபிள் படிக்கும்போது பைபிள் இருக்கிற எல்லா சாப்டர் எடுத்து வாசித்தா கூட அது எல்லாமே நான் யாருங்கிறத எனக்கு பேசுகிற ஒரு சாப்டராக தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இயேசு வாயை திறந்து சொன்னதே நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள், சோ ஸ்பெஷல். நீ யாருன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. பிதா உங்களை நேசிக்கிறார், பிதா உங்கள் பேரில் பிரியமாக இருக்கிறார், நீங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியங்கிறத மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறார், கொண்டு வருகிறார். பவுல் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தேவனுடைய பண்ணை வீடு, நீங்கள் தேவனுடைய மாளிகை அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தேவனால் அழகிய மாளிகையாக என்ன பண்ணுறீங்க, கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய அடையாளம்ங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸிலேருந்து நான் பெறாமல் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, பெற வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். ஏன் இந்த அடையாளம் நான் யாருங்கிறத நான் கரெக்டாக பார்க்குறது ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னா, முதல் ரீசன் நான் என்னை யாராக அறிஞ்சிருக்கிறேனோ அப்படி தான் நான் என்ன பண்ணுறேன், வாழ்கிறேன், அப்படி தான் நான் என்ன பண்ணுறேன், செயல்படுகிறேன். என்னாகமோ 13 ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இது நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு முறை வாசிப்போம். 13:33 பாருங்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சஸரை கண்டோம். 13:33 கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேலர் புத்தருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம், இதான் விஷயம் பாருங்கள். எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், இப்போ பைத்தியம் முத்திடுச்சு. எப்படின்னா அவங்க பார்வைக்கும் அப்படி தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் இவங்களை பார்க்கவே இல்லையே, ஏன்னா இவங்க ஸ்பை தானே, இவங்க ஸ்பை, இவங்க வந்து ஒளிஞ்சு வேவு பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வர்றாங்க. அப்புறம் எப்படி இவங்க வந்து அவங்க பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியும் என்ன என் பற்றி அவங்க அப்படித்தான் நினைக்காங்க அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா. அதான் ரொம்ப ஆயிடுச்சின்னு அர்த்தம், ரொம்ப ஆழமாக உள்ள போயிடுச்சு, அதனால் என்னை பற்றி கூட அவங்க அப்படித்தான் நினைக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களை குறித்து ஒரு தவறான ஒப்பீனியன் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த உலகமே உங்களை கொடுத்து அப்படி நினைக்கதான் உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா உலகத்துக்கு உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு டைமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லாரும் ரெண்டு பேரும் கூடி பேசினாலே நம்மளை பற்றி தான் புரளி பேசுகிறானே நமக்கு தோணும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் யார் என்கிற அந்த அடையாளத்தின் ஆரம்ப புள்ளி உங்களிடமிருந்து தான் துவங்குகிறது. உங்களிடமிருந்து என்றால் என்ன, உங்களை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் நினைக்கிறீர்கள் பாருங்கள், அங்கேருந்து ஆரம்பிக்கு. எடுத்த உடனே உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே இந்த உலகம் நினைக்கிற ஆரம்பிச்சிருது இல்லை. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே என்ன நினைக்கணும்னா உங்களை குறித்து தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் நாங்கிறத நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும் போது இட்ஸ் டேக்ஸ் சம் டைம் கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினச்சிங்களோ அப்படியே உலகமும் நினைக்க ஆரம்பிச்சிடும். ஆ விளங்குதான் விளங்கலைங்களா, உலகத்தில் இருக்கிற மனிதருடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம், வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். பவுலை வந்து பவுல் தன்னை குறித்து என்ன நினச்சார் அதை உடனே மக்கள் நினச்சிடல, நம்பிடல.
ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் பவுல் வந்து ரொம்ப நல்ல ஆளுங்கிறத என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நினைக்க ஆரம்பித்தாங்க. அப்பப்போ ஒப்பீனியன் மாறுது. ஒரு தீவில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடுறாங்க, எந்திரிச்சு போயிட்டு ஒரு ஒரு கடலில் விழுந்துடுறாங்க, ஒரு தீவுக்கு போகிறாங்க, பாம்பு ஒன்று கடிச்சிருது பவுலுடைய கையை. உடனே என்ன சொன்னாங்க, எவ்வளோ ஏற்கனவே கண்டம் தாண்டி இது வந்தாலும் இவனுடைய இது விடமாட்டுக்க, இவன் எவ்வளோ துஷ்டமான மனுஷனாக இருப்பான் போல, தீவில் வந்து கூட அவனை பாரு அப்படின்னாங்க. உடனே அவன் இப்படி உதறிட்டான், அது வந்து செத்து போயிடுது இந்த பாம்பு தீயில. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்க, இவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்க, இவன் விசேஷமான ஆளாக இருக்கானே அப்படிங்கிறாங்க. அநேகமாக இவர் ரொம்ப ஸ்பெஷலான வரம் பெற்ற ஆளாக இருப்பார் போல் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த மனுஷனுடைய ஒப்பீனியனுங்கிறது இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே டக்குன்னு மாறக்கூடிய ஒன்றாக இருக்கும், விளங்குதுங்களா? ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளே தான் சிக்கிக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. குண்டு கிளி மாதிரி மனுஷனுடைய கருத்துக்களுக்குள்ளே அப்படியே சிக்கிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நினைப்பார், என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த வேதவசனம் தான் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வறிவிக்குங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த பாண்டேஜ்க்குள்ளே என்ன பண்ணுறாங்க, உட்காந்துருக்குறாங்க. உட்கார்ந்துருக்கனால ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்களை குறித்து என்னங்கன்னு தேவன் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? அந்த அடையாளத்தில் நீங்கள் செயல்பட்டுட்டே இருக்கும்போது நாள் ஒன்று வரும், அன்றைக்கு உங்களை குறித்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதே அவங்களும் நினைக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. அந்த அபிப்பிராயம் மாறும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது தான் யார் என்பதை அவர் சொன்னார், ஆனால் அவர் யார் என்பதை யாரும் நம்பலை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் தன்னை குறித்து என்னவா சொன்னாரோ அப்படியே எல்லோரும் நம்ப ஆரம்பித்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி தான் நடக்கும். நீங்கள் எடுத்த உடனே இப்போமே நீங்கள் உங்களை சொல்லும்போது உடனே எல்லோரும் வாங்க வாங்க உங்களை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, சொல்ல போகிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களை குறித்து தேவன் சொன்ன அந்த அபிப்பிராயத்திலையும் அடையாளத்திலும் நீங்கள் வளரும்போது நிற்கும்போது தாவீது வந்து சொல்கிறான், நான் கொல்லுவேன் நான் ஜெயிப்பேன் அப்படின்னா யாருமே நம்பலை, யாருமே என்ன பண்ணலை, நம்பவே இல்லை. அவன் அண்ணன் கேலி பண்ணுறான், அவனுடைய அரசனும் கேள்வி பண்ணுறான், எல்லாருமே கேலி தான் அவனை பண்ணுறான். அவன் சண்டை போட போகிற அந்த ராட்சசனும் என்ன பண்ணுறான், கேலி தான் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு தான் தெரியும் ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறது. அவன் அதில் நின்று வென்றதுக்கு அப்புறம் இப்போ எல்லோரும் சொல்லிட்டாங்க, சவுல் கொன்றது வெறும் 1000, தாவீது கொன்றதோ 10,000 அப்படின்ட்டாங்க. உங்களுக்காக பாட்டு பாட அநேகர் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் அதுக்கப்புறம் பாட்டு எழுத ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை போல யாருமே இல்லை, இவங்க ரொம்ப பெரிய ஆள், எனக்கு அப்போவுமே தெரியும் இவங்க இப்படி வருவாங்கன்ட்டு அப்படிலாம் நிறைய என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சொல்ல ஆரம்பிப்பாங்க, கட்டாயமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் முதல்ல உங்களுடைய அடையாளங்களில் நீங்கள் நிற்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இவனுடைய அடையாளத்தை திருட பார்க்குறாங்க. ஆனால் அப்போல்லாம் பைபிளில் போட்டிருக்குது, தாவீது அவனை விட்டு திரும்பி அப்படின்னு போட்டிருக்கு. யார் என்னை பற்றி தப்பு தப்பாக எனக்கு குறித்து வேறு எதுலாமோ சொல்கிறாங்க, அதை என்ன பண்ணல நம்மளை. ஏன் சவுலில் கொடுத்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனா ராஜா அப்படிங்காங்க. ரெண்டு சண்டைக்கு முன்னாடி காலையில் எடுத்தேன் இல்லையா, இவனா ராஜா, இவன் தான் இஸ்ரேவேலுக்கு ராஜான்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, இவனா ராஜா ஆளும் சைஸும் அப்படிங்காங்க. வேதவசனம் சொல்லிட்டு சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான், அப்படியே இருக்குது. சவுல் எப்படி இருந்தானா, அதை அவன் கேட்கவே இல்லை. பாருங்க, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த அரசியல்வாதிகளை பாருங்க, ஒவ்வொரு நாளும் பாருங்க, என்ன ஒருத்தன் அப்படி சொல்லுவா இப்படி சொல்லலாம், ஒன்றும் உள்ள போவாத. அதெல்லாம் அதனால தான் அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. நமக்கு ஒன்றும் இல்லை பாருங்க, யாரோ ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க, ஓ கத்தருக்காக நான் வந்தேன் அப்படின்னு ஓ எப்படி எப்படி ஆழ்வான் பாருங்க. அதனால தான் கத்தருப்பா உன் ஹார்ட்டு வந்து இது இதுக்கே தாங்க மாட்டேங்குப்பா, உன்னை வச்சு என்ன பண்ணி கொஞ்சம் உட்காந்துரி அப்படின்னா வேற யாரையாவது என்னமோ வச்சு என்னமோ வேலை நடக்குது பாருங்க. ஏன்னா இது இறுதியும் அப்படி இருக்குது பாருங்க, லேசுங்கிறதுக்குள்ள அப்படின்றாங்க. அப்படியே அவன் பாருங்க, கட்சிக்காக கொள்கைக்காக யார் என்ன சொன்னாலும், என்ன இவ்வளோ நாள் திட்டிகிட்டு இருந்தீங்களே இப்போ என்னாச்சு, அதுவும் அண்ணன் தம்பிக்குள்ளே 1000 இருக்கும் அப்படிங்க, அடா பாவிகளா. கடைசியில் மக்கள் தான் என்ன ஆகிடுறாங்கன்னா காமெடி பீஸ் மாதிரி இருக்காங்க. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 நடக்கும் இது நடக்கும் அப்படின்னா எப்படி புரியுது அவங்களுக்கு? அவங்க வந்து இந்த ஒற்றுமை ஆகிறது சேர்றது எவ்வளோ ஈஸியாகுது பாருங்க, நமக்கு கஷ்டமாக இருக்குது. அன்பின் வழியில் நடக்கிற நமக்கு ஒன்றாவதுங்கிறது முடிய மாட்டேங்குது பாருங்கள். அவன் வந்து கொள்கை கோட்பாடுன்ட்டு
இது பண்ணிடுறான். அது ஒரு கட்சியை காக்கணும், ஒரு காக்கணும்னா எல்லாத்தையுமே வந்து அவங்க இது பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது பாருங்கள். அதனால நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான், இந்த விமர்சனம் இந்த மாதிரியான காரியம் என்னை தூக்கி கடலிலே போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேனே அன்றி அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். நம்மளையா நம்ம கெட்டுன்னு நினைக்கும் போதே ஆண்டவரே என்ன என்ன செய்தேன் ஐயா அப்படின்வாங்க. எனக்கு ஏன் இப்படி ஆயிவிட்டது, எடுத்த உடனே நம்ம அதுக்கு இதானோடனே அப்புறம் எப்போ ஏ அப்பா வேண்டாம் வேண்டாம் எப்போவுமே பாருங்க. அதுதான் சொல்கிறேன் நான், ஒரு மனுஷன் வந்து அவனுடைய இருதயம் தயாராகாததுனால நிறைய நேரம் ஆண்டவர் நிறைய மேட்ரு அவனை கொடுத்து ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன்னா நின்றக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர். இதுக்கே இது இப்படின்னா ஃப்ளோ படப்படப்பு இன்னும் ஓவரானா தாங்காது பாருங்கள். எப்போவுமே மேலே போகும்போது கொஞ்சம் படப்படப்பு அதிகரிக்க தான் செய்யும். நீ நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருப்பீங்க, ரெண்டு பேர் ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சிலர் பாருங்கள் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் வந்து அதுலேருந்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படி ஆகிடுவாங்க. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தியா, எப்படி ஒன்று ஆஃப் பண்ண பாரு, இவ்வளோ வருஷம் வேஸ்டாக போச்சா போ. யாரோ சிலர் சொன்ன வார்த்தை, யாரோ சிலர் பேசுனது அதை கேட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. நான் சொல்கிறேன் யாரும் இல்லை, கடவுள் எனக்குள்ளே என்ன வச்சுருக்கிறார், என்னை பற்றி என்ன சொன்னார், அந்த அடையாளத்தை நான் நம்ப போகிறேன். 1000 பேர் 1000 சொன்னாலும் நான் என் காரியங்களை நோக்கி போக போகிறேன்னு சொன்னவங்க தான் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. விமர்சனங்களை நீங்கள் எப்பொழுது அழகாக எதிர்கொள்ள முடியும்னா, உங்கள் அடையாளத்தை குறித்த உறுதி உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்கள் விமர்சனங்களை உங்களை அழகாக எதிர்கொள்ள முடியும். ஆனால் உங்கள் அடையாளத்தை குறித்து உங்களுக்கே உறுதியும் கேள்வி உறுதியற்ற நிலைமை இருந்து வச்சுக்கோங்களேன், நீங்களும் ஆமாம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இங்கே போட்டிருக்குது, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், ஏன் அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோன்னு என்ன தோணுச்சுன்னா, ஏன் பார்வைக்கு நான் இப்படி தான் இருந்தேன், வெட்டு கிளியை போல தான் இருந்தேங்கிறது தான் விஷயம் பாருங்கள். வெளியில் உடனே பாட்டு படிக்கிறான், நீ வெட்டு கிளி அல்ல வெட்டும் புளி என்று அப்படிங்க. அன்னைக்கு பஸ்ஸில் வரும்போது பாட்டு ஓடுது, நீ வெட்டு கிளி அல்ல நீ வெட்டும் புளி அப்படிங்க. அடையாளம் பாருங்கள், நமக்குள்ளே என்ன அடையாளம், என்ன எதிலிருந்து வந்திருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது இவங்களுக்கு வந்து இன்னொரு ரெண்டு மற்றவங்க இருக்கிறாங்க, காலேப் ஜோஷுவா, அவர்கள் வேறு அடையாளங்களை தங்களை குறித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்னா, நம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளால் அதை போய் எளிதாக ஜெயித்து கொள்ள முடியும் என்கிற அடையாளங்களை அவர்கள் சுமந்திருக்கிறார்கள். எப்போவுமே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தேவன் ஒரு மனுஷனை உபயோகப்படுத்துறது போது, அவனை உருவாக்குகிற போது, அவனுக்குள்ள இதை தான் முதல்ல என்ன பண்ண விரும்புகிறார், கொண்டு வர விரும்புகிறார். அவனுடைய அடையாளத்தை ரொம்ப அழகாக கட்டி எழுப்புகிறத அவர் விரும்புகிறார். சங்கீதம் 139 தாவீது தன்னை பற்றி சொல்கிறாரு, 14வது வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய். அதுதான் நான் யாருங்கிறது எனக்கு தெரியுது, என் எண்ணத்திலே என் மனதிலே என் சிந்தனையிலே என்னை குறித்து நான் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய். இப்போ என்னென்னா, உண்டாக்கப்பட்டிருக்கிறோங்கிறது உண்மை, ஆனால் எனக்கு தெரியுமாங்கிறது தான் இப்போ விஷயம். ஆனால் தாவது சொல்கிறாது எனக்கு நல்லா தெரியும், ஐ நோ ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரிகிறது அப்படிங்கிறான். அப்புறம் பாருங்கள், அவன் நான் ஒளிபிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, எல்லாம் சொல்லுங்கள் வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, அதான் சொன்னேன் நான், நீங்கள் வந்து ஒரு புதுமை. வினோதம்னா என்ன, ஒரு ஒரு விதமான புதுமையான விதங்களில் அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். ஒரு தனித்துவத்தோடு கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கியிருக்கிறார். இது தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். கோலியாத்துக்கு முன்னாடி சண்டையிட போகும்போது சவுளுடைய உடைகளை வந்து இவனுக்கு கொடுக்குறாங்க, இதை போட்டுக்கோ, இதை போட்டுட்டு என்ன பண்ணு சண்டைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் போட்டுட்டு அதை ட்ரை பண்ணுறான், அவனுக்கு அது செட்டே ஆகலை, அவனுடைய சட்டை இவனுக்கு செட் ஆகலை. ஸோ கலட்டி போட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஆற்றில் போய் கூழாங்கற்களை எடுத்து அடப்பையில் போட்டுக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான், போகிறான். என்னென்னா,
எனக்கென்று ஒரு தனித்துவமான திறமைகளை தேவன் கொடுத்துருக்கிறார். அதை கொண்டு நான் எனக்காக வைத்திருக்கிற லக்கையும் டெஸ்டினியும் என்னால் அடைய முடியும். அல்லேலூயா. சவுலுக்கு எது வருமோ எது பொருந்துமோ அதை எனக்கு பொருத்திக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு பொருந்தக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதை கொண்டே நான் காரியங்களை செய்யும்படி தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இது என்னென்னா, இந்த அடையாளத்தின் அடுத்த பகுதி ஏன், இந்த அடையாளத்தை ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் உங்களால் ஏதோ சில விஷயத்தை செய்ய முடியும். இது எப்படி இருக்குன்னா, யூ கேனாட் டூ எவ்ரி திங் பட் யூ கேன் டூ சம்திங். இப்படியும் சொல்கிறேனே, எல்லாத்தையும் செய்ய நீங்கள் அழைக்கப்படல, ஆனால் ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் செய்ய வேண்டியது கிடையாது, ஆனால் ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஏதோ ஒன்று உங்களிடத்தில் கட்டாயமாக இருக்குது அப்படிங்க. இப்போ சிலர் வந்து சிலரை போல அவர்கள் முயற்சி செய்து தோற்று போய்விடுவார்கள். உடனே என்ன முடிவுக்கு வந்துடுவாங்க தெரியுமா, பத்தியா எனக்கு அது வரலை அப்படின்ட்டு. உங்களுக்கு வரலைங்கிறதுக்காக நீங்கள் தோல்வியாளர் கிடையாது, ஏன்னா நீங்கள் இன்னொருவர் போல் ஆகும்படி முயற்சித்தீர்கள், அதனால தான் தோற்று போனீர்கள். ஆப்பிள் விதை முருங்கை மரம் மாதிரி வளரணும்னா எப்படி இருக்கும், அது வரவே வராது. அது அதுவாக வரும்படியாக அதுக்குள்ளே ஏதோ ஒரு டிசைன் இருக்குது. தாவீது சவுல் போல் வரும்படியாக உருவாக்கப்படாமல் தாவீது தாவீதாக இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இவரை போல் இருக்கிறார், இவர் இவரை போல இருக்கிறார், இவர் இவரை போலவே இருக்கிறார்னு பேசுகிறதெல்லாம் இந்த உலகத்துக்கு ரொம்ப பெருமை இருக்கும். என்ன அவரை போல சொல்லிட்டாங்க, என்ன இவரை போல சொல்லிட்டாங்க. இந்த உலகத்தின் இந்த உலகம் எதை ரொம்ப மதிப்பாக நினைக்கிறேன்னா, இன்னொருவர் போல நீங்கள் மாறுவது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருனா, நீ இன்னொருவர் போல மாறுவதுக்காக வரல, நீயாக இருக்கிறதுக்காக நான் உன்னை உண்டாக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறார். சில சொல்ல ஆண்டவர் என்னை பிலிகிராம் போல பயன்படுத்தும், என்னை பெனிஹினை போல பயன்படுத்தும், என்னை வந்து அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. அப்போல்லாம் ஆண்டவர் சொல்கிற விஷயம் இது தான், அது என்னென்னா, எனக்கு ஒரு பிலிகிரகம் போதும், எனக்கு தேவை ஒரு ஜீவா, எனக்கு தேவை ஒரு முத்து. இதுதான் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறார, தவிர யாரோ ஒருத்தரை போல இருக்கணுங்கிறது கிடையாது. பாருங்கள் அப்படின்னா என்னென்னா, உங்கள் அடையாளங்களில் அடுத்தது முக்கியமானது என்னென்னா, உங்களுக்கென்று சில தனித்துவமான திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொருவரை போல நீங்கள் ஒரு காரியத்தில் திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் திறமை இல்லாதவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் செய்யத்தக்க ஏதோ ஒரு விசேஷமான திறமைகள் ஆற்றல்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. சிட்டுக்குருவி வந்து ஒரு ஆற்றல் இருக்குது, அது வேறு, கழுகுக்கு இருக்கிற ஆற்றலுங்கிறது வேறு. சிட்டுக்குருவி பண்ணுற மாதிரி கழுகால் பண்ண முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு. சிட்டுக்குருவி வந்து ஒரு செகண்டுக்கு தன்னுடைய இர சிறகை இப்படி ஆட்டும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் அப்படி பண்ணும். அது மாதிரி கழுகா கழுகுன்னா இப்போ கழுகால முடியாது. நீ பார்த்துருக்கீங்களா, அந்த ஃபேன் ஓடுற அந்த இது மாதிரி சிறங்கும், அது ஒரு செகண்டுக்கு எத்தனையோ ஆயிரம் முறை அதால் பண்ணிட முடியுமா, இப்படிங்கிறதுக்குள்ளே அதுக்கு இப்படி இப்படி பண்ணிடும் அப்படி. அதால் அதுக்கு ஒரு யூனிக்னஸ். கழுகு வந்து அப்படி பண்ண முடியாது, அது இப்படி வச்சு இப்படி வர்றதுக்குள்ளே இதாயிரும். ஆனால் காற்றின் வேகத்தை இது சந்திக்க முடியாது, ஆனால் இது காற்றின் வேகத்தை பயன்படுத்தி இது என்ன பண்ணுது, மேலே போகுது. யூனிக் எல்லாம் சொல்லுங்கள், யூனிக் எல்லாம் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் தேவன் எல்லா படைப்புகளையும் தனித்துவத்தோடு உண்டாக்கியிருக்கிறார், என்னையும் ஒரு தனித்துவத்தோடு உண்டாக்கியிருக்கிறார். ஹலேலூயா. தனித்துவமான அடையாளம், தனித்துவமான திறமைகளோடு கூட அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கியிருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இதை நம்பணும். இன்னொருத்தர் போல இருக்கிறதுக்காக நீங்கள் வரல, நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. சில பேர் தோற்று போகிறதுக்கு காரணமே இன்னொருத்தர் போல ஆகணும்னு நினைக்கிறதுனால தான். இன்னொருத்தர் போல் நீங்கள் ஏன் ஆகணும், நீங்களாக இருக்கிறதுக்காக தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் உட்காந்து எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் எது செய்யப்படியோ அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் நம்ம வளர்வதன் மூலம்தான் நம்முடைய திறமைகளும் ஆற்றல்களும் வெளியே வர முடியும். பாருங்கள், கர்த்தர் வந்து
பட்டயம் இந்த ராஜ உடை இதெல்லாம் வச்சு தான் வெற்றியை தர முடியும்னு தாவீது நினைக்கல. எனக்கு இதுதான் வரும், கவனை சுற்றி என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். ஏன்னா நான் ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், அதில் பின்னிலேருந்து வர்றேன். கத்தர் சொல்கிறாரு, அந்த முறையை வச்சே இந்த கோலியாத்தை அடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அதுவும் ஆறு கல் இல்லை, ஒரே கல்லில் போட்டு தள்ளிட்டாங்க. விளங்குதுங்களா? ஒரே கல்லில் மேட்டர் முடிஞ்சிடுச்சு பாருங்க. அப்போது வெற்றியை வந்து தேவன் வந்து கொண்டு வர முடியும், எந்த விதத்திலையும் கொண்டு வர முடியும். அது எப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சே தேவன் வேலை செய்ய முடியும். இது நீங்கள் நம்பணும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினச்சிக்கூடாது இப்படி இப்படி சில சொல்லுங்க, அவங்களைப் போல் எனக்கு பாட தெரியாது, இவர்களைப் போல் எனக்கு எழுத தெரியாது, இவர்களைப் போல் எனக்கு பேச தெரியாது, அப்படி பண்ண முடியாது, எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து யாரை போலவோ நீங்கள் இல்லைங்கிறதே ஏன் திரும்ப திரும்ப நினைக்கிறீங்க? வாட் யூ ஹாவ், உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? யூ ஹாவ் சம்திங், உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான். அதை வைத்து கொண்டு அது சாதாரண நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், அணுகுண்டை போடுறோமா கல்லை தூக்கி போடுறோமாங்கிறது மேட்ரு இல்லை, எதிரி ஒளிகிறானங்கிறது தான் மேட்ரு இல்லையா? எவ்வளோ என்ன மாதிரி ஆயுதம் உபயோகப்படுத்துகிறோங்கிறது மேட்ரு இல்லை, காரியம் நடக்கிறதாங்கிறது தான் மேட்ரு. ஆனால் தேவன் இங்கே காரியங்களை இவனுக்கு தெரிஞ்ச அந்த விதத்தை கொண்டு செய்து முடிக்கிறார். அதனால் எனக்கு வந்து அப்படி தெரில இப்படி தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், ஏதோ ஒரு தனித்துவமான காரியங்கள் உங்களுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார், அதை வைத்தே நீங்கள் பெரிய காரியங்கள் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆனால் என்னென்னா, எல்லா திறமைகளையும் நம்ம தீட்ட முடியும், என்ன பண்ண முடியும், இன்னும் வந்து அதுக்கான பயிற்சிகளை நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். செய்யும்போது அது இன்னும் ரொம்ப அழகானதாக, ரொம்ப மேலானதாக என்ன பண்ண ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்குது. ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாடி சரீரத்தை தான் உதாரணமாக சொல்கிறாரு. நிறைய நேரத்தில் சரீரத்தில் நிறைய அவயங்கள் இருக்குது, கை இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனி கெப்பாசிட்டி இருக்குது, தனித்தனி பர்பஸ் இருக்குது, தனித்தனி நோக்கங்களோடு அது இருக்கிறது. ஒன்றுடைய வேலையை ஒன்றால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் ஒன்று ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது மாதிரி தான் நீங்களும் இந்த உலகத்தில் தேவனுடைய ஒட்டுமொத்த பிளானில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமானவங்களாக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு அவயமாக இருக்கிறீங்க. ஆகையால் நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமானவர்கள், முக்கியமானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதை தான் நீங்கள் எண்ணணும். சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே. ரெண்டுக்கும் நட்சத்திரங்களில் கூட அந்த மகிமை வேறு வேறு என்ன பண்ணுதான் இருக்குதான். நட்சத்திரத்தில் கூட பல வகையான நட்சத்திரங்கள் இருக்கிறதா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சில நட்சத்திரத்துக்குள்ளே நம்ம பூமியையே தூக்கி என்ன பண்ணிடலாம், வச்சிட முடியுங்கிறாங்க. அவ்வளோ பெரிய நட்சத்திரங்கள்லாம் என்ன பண்ணுதான் இருக்குதுங்கிறாங்க. அப்போ நட்சத்திரங்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது போல். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி தான் சொல்கிறாரு. இது என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீங்களாக இருக்கிறதை குறித்து ஒரு நாள் அவமானப்படாதீங்க. ஏன்னா நீங்களாக இருக்கிறதுக்காக தான் தேவன் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துலேயே ரொம்ப கொடூரமான காரியம் என்னென்னா, ஒரு மனிதன் தன்னையே வெறுக்கிறது தான். அது மாதிரி ரொம்ப மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. என்னையே எனக்கு பிடிக்கலங்கிறது, என்னையே நான் வந்து இதான் நினைக்கிறது, அவர் சொல்கிறாரு கிடையவே கிடையாது. அது மாதிரி அது ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம் பாருங்கள். அப்படி கடவுள் வந்து படைக்கலை. கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கிடையாது, நீ ஏன் பார்வையில் இருந்து ஒன்றை பாரு, ஏன் கண்ணாடியை போட்டு ஒன்றை பாரு, நீ வந்து உடஞ்ச உன் கண்ணாடியை போட்டு ஒன்றை பார்க்குறதுனால உனக்கு ஒழுங்காகவே தெரிய மாட்டேங்கி, ஏன் கிளாஸை போட்டு பாரு, நீ கரெக்டாக தெரியவே அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவருடைய வெளிச்சம், இதிலேருந்து நீங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களை கரெக்டான விதத்தில் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, பார்ப்பீங்க, மற்றவங்களையும் கரெக்டாக பார்ப்பீங்க, வாழ்க்கையின் காரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் எல்லாத்திலும் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. ஏன்னா அதுதானே இங்கே எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுற ஒன்றாக இருந்தது. வெட்டுக்கிளின்னு நினச்சதுனால சுதந்திரிக்கும்படியாக வச்ச இடத்து கூட இவங்க என்ன பண்ணவே இல்லை, போகவே இல்லை. ஆனால் ரெண்டு பேர் அப்படி நினைக்கல, ரெண்டு பேர் கத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம வேற மாதிரி ஒரு லெவலு, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இவன் எப்படி பார்க்குறான் பாருங்கள், காலேபும் ஜோசுவாவும் எப்படி பார்க்குறாங்க, எதிரிகள் எப்படி பார்க்குறாங்க, இன்றைக்கி மத்தியானம் லஞ்சே அவன் தான் அப்படிங்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நாகர்கோயில்காரங்க சொல்லுவாங்க தின்னுபிடுவோம்ல அப்படிம்பாங்க, அது மாதிரி தான் அவன் பேசியிருக்கிறாங்க, தின்னுபிடுவேன் அப்படிங்கிறான். அவங்கள என்ன பண்ணிவிடுவேன், இன்றைக்கி சாப்பாடே அவங்க தான். அப்போ எப்படி பார்த்துருக்குறாங்க பாருங்கள்,
இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது. வாழ்க்கையில் பல காரியங்களை முடிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கிறத தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். அப்போ உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கிறது, உங்களை நீங்கள் டிஸ்கவர் பண்ணுறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு பாருங்கள். உங்களுடைய அடையாளங்களில் நீங்கள் அப்படியே நிற்கிறது, அது கூட ஒருமித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ அதுதான் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் முக்கியமான விஷயமாக இருக்குது. ஒரு ஒரு சரீரத்தில் பல அவயங்களுக்கு பல வேலைகள் இருக்கிறது போல் கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான காரியங்களை செய்வதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹலேலூயா. உங்கள் பணி இந்த நாட்டுக்கு தேவை, இக்காலத்தில் உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ இக்காலம் இந்த காலகட்டத்தில் உங்கள் உதவியே பல பேருக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. பல பேருக்கு உதவுறதுக்காகவே கடவுள் இந்த காலகட்டத்தில் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இதில் நீங்கள் நிற்கணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிற்கணும், இந்த அடையாளத்தில், இந்த இந்த அனுபவத்தில், இந்த அடையாளத்தில் நீங்கள் நிற்கணும். இதுதான் நாங்கிறதுல நிற்கணும். நிற்க 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 பொருள்லாம் விற்கும். நீங்கள் நிற்கலைன்னா ஒன்றுமே விற்காது. ஆமாம், நீங்கள் விற்காத காரணம் நிற்காது. நம்ம நின்னோன்னா நிறைய விற்கும் பாருங்கள், நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் கவனிப்பாங்க. பாரதியார் அவர் காலகட்டத்தில் அவர் பாரதியார் அவர் யார் அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர் அவரை பற்றி ஒன்று நினச்சிட்டே இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உலகம் அவர் அவரை பற்றி என்ன நினச்சாரோ அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? ரவீந்திரநாத் தாகூர் தெரியுமா உங்களுக்கு? யார்? எத்தனை நாட்டுக்கு அவர் தேசிய கீதம் எழுதியிருக்கிறார் தெரியுமா? அவர் வந்து மொத்தம் ரெண்டு நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ரெண்டு நாட்டுக்கு தேசிய கீதத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வீட்டில் அன்னைக்கு கூட்டு குடும்பம் இல்லையா, பெரிய கூட்டு குடும்பம், கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் லஞ்ச் டைமில் உட்காந்திங்கன்னா 50-60 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம் குழந்தைங்களாம். அவங்க வீட்டில் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்களாம் குழந்தைங்களுக்கு. சில நேரம் நம்ம வீட்டு குழந்தைங்களா பக்கத்து வீட்டு குழந்தைங்களாவே தெரியாதான் அந்த நேரத்தில். அந்த காலில் அப்படி தான் இருக்கும், எல்லாம் சாப்பிட்டுட்டு போகும் பாருங்கள். அந்த மாதிரி பெரிய ஒரு ஃபேமிலிஸில் தான் அவர் பிறந்தாராம், ரவீந்திரநாத் தாகூர். அப்போது அந்த பிறந்த நாள் வந்து வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து எழுதி வைப்பாங்களாம் அவங்க வீட்டில், அந்த டைரி மாதிரி போட்டு. அப்போ அவங்க பாட்டி எழுதினாராம், எல்லோரும் உருப்பட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த தாகூர் மட்டும் என்ன ஆவான்னே எனக்கு தெரில அப்படின்ட்டு இந்த பாட்டி அவரை குறித்து சோகமான பல விஷயங்கள் என்ன பண்ணாங்களாம், எழுதியிருந்தாங்களாம். சிலர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, ஆனால் இவர் தான் இப்படி ஆவாங்களான்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி எழுதியிருந்தாராம். ஆனால் தாகூருடைய ஃபேமிலியில் உள்ளவங்க மற்றவங்க என்னாங்க நமக்கு தெரியவே தெரியாது, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் என்னென்னா அந்த பாட்டியின் அபிப்பிராயம் அங்கே தோற்று போயிடுச்சு, அவர் அவரை பற்றி என்ன நினச்சாரோ அதுதான் நின்றுக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் நம்ம என்னென்னா யாரோ ஒருத்தவங்க ஒன்று பண்ணவுடனே உடனே அது கூட ஜாயின் பண்ணிடுவாங்க, உடனே அந்த கருத்தோடு கிடையாது. என்னை குறித்து இது என்னென்னா, உலகத்திலேயே மனிதர்கள் தாங்கள் தங்களை பற்றி என்ன நினச்சாங்களோ அந்த அபிப்பிராயத்திலேருந்து மாறாமல் அவங்க நின்று அந்த காலகட்டத்தில் நடக்காட்டாலும் அதுக்கப்புறம் நடந்ததை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் அப்படி தான், ஒரு நாள் வரும் எல்லோரும் இதை தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவினுடைய காரியமாக கூட இருந்தது பாருங்கள். அறைந்தவர்கள் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு அவரை வணங்க துவங்கினார்கள், இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா. துப்பினவர்கள் கொத்தினவர்கள் எல்லாருமே அவரை போற்றவும் துதிக்கவும் ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர் மட்டும் தான் அடையாளத்தில் நிற்கலைன்னா வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும் பாருங்கள். இவங்கெல்லாம் சொல்கிறது தான் நான் நினச்சா கதை வேற பாருங்கள். இது எல்லாருக்கும், சரித்திர மனிதர்களுக்கும், சாமிக்கே இது இப்படித்தான்னா அப்போ நமக்கெல்லாம் எப்படின்னு பார்த்துக்க வேண்டியதான். சாமியாக அந்த உலகத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கும் இப்படி தான் வேலை செய்யுது, நமக்கும் அப்படி தான் வேலை செய்யுது பாருங்கள். பின்னாட்களில் அது விளங்குது, பின்னாட்களில் அது தெரிய ஆரம்பிக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம தெரில நீ வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் நான் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு டைமில் அந்த இடத்துல உனக்கு மதிப்பு கிடைக்கல, ஆனால் இன்னொரு டைமும் அப்படி இல்லை, இன்னொரு டைம் மதிப்பான டைமாக மாறும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு டைம் வெட்கமாக இருந்ததுனால அப்படியே போயிடுங்கிறது இல்லை, இன்னொரு டைம் வருது, அப்போ அதே இடத்துல உன் தலை நிமிரும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் உண்மை பாருங்கள். அப்போ என்ன நான் கண்டுபிடிக்கிறேன், என்ன நான் அறிஞ்சிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய காரியங்கள்லேருந்து. அதில் அடுத்தது இப்போ ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த அடையாளத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனித்துவமான திறமைகள் இருக்கிறது அப்படிங்கிறது. அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன் நான் இருக்கா. உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. உங்களுக்குள்ளே என்ன கொடுத்துருக்குறாரு,
ஒரு முக்கியமான காரியங்களை கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு ஒரு 10 minutes எடுத்துக்க போகிறோம். அதை கொஞ்சம் கடகடன்னு என்ன பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். சரியா 10 நிமிடம் மட்டும் எடுத்துக்க போகிறோம், கடகடன்னு வாசிக்க போகிறோம். வச்சுருக்கீங்களா? நாங்களும் 2 வாரம் கொண்டு வந்தோம், நீங்கள் தான் 2 வாரம் எடுக்கவே இல்லைல்ல, அது உங்கள் மிஸ்டேக்கு. கண்டுபிடிக்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த என்னென்ன வரங்களை குறித்து சொல்லியிருக்கோ அதை கொஞ்சம் வேகமாக வாசிக்க போகிறோம். ஒருத்தங்க நல்ல பைபிள் எடுத்து கொஞ்சம் கடகடன்னு வாசிங்க யாராவது. சரியா? ஃபஸ்ட்டு வந்து உதவி செய்தல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, கரெக்டாக? ஆ, உதவி செய்தல். வச்சுருந்தவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. வச்சுருக்கீங்களா? வெரி குட். உதவி செய்தல். இந்த வசனங்கள் கொஞ்சம் வாசிங்களேன், கடகடன் எடுங்களேன். மார்க் 15:40-41 வரை. அவரோடு கூட இருந்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். இயேசு கூட இருந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை பற்றி என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அடுத்தது ரோமர் 16:1-2 வரை என்ன போட்டிருக்கு? ஆ, ஓகே ஓகே. முடிச்சிங்களா? ரெண்டாவது வசனம் ஹெல்பிங்ஸ். அப்போஸ்தலர் 9:36 பாருங்க. அப்போஸ்தலர் 9:36. நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள் அப்படின்னு போட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 12:28 பாருங்க. பாருங்க, நிறைய நேரத்தில் இந்த இதோட நுப்பாட்டிட்டோம். இந்த 5 விதமான ஊழியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடய நம்ம என்ன பண்ணிடுறோம், நுப்பாட்டிடுறோம். ஆனால் பைபிள் வந்து அப்படி நுப்பாட்டில், பைபிள் வந்து தொடருது பாருங்கள். வெறும் இந்த 5 தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மெய்ப்பர், அப்போ சிலர்னு சொல்கிற இந்த 5 தான் நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பட்டியல் இருக்குது பாருங்கள். படிங்க பிரதர், கொஞ்சம் முன்னாடி இருந்து படிங்க. நீ வாசித்ததே முதல்லேருந்து படிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது ஊழியங்களையும் பாருங்க, ஆளுகைகள்னு போட்டிருக்குது. ஆளுகைன்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் என்னதான், அது ஒரு விதமான ஊழியம். அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, நிர்வாகம்ஸ், நிர்வாகத்திறன், இதெல்லாம் சபையில் இருக்கிற ஒரு மேட்டர்னு வேதவசனம் சொல்லுது. நிர்வாகம் செய்கிற ஒரு திறன், ஒரு ஆற்றல், அதெல்லாம் ஒரு காரியம். இப்போ இவங்களை கொடுத்துட்டு பிரசங்கம் பண்ணதுக்கு இவங்க வரலன்னு நினைக்கக்கூடாது. இவங்களுக்கு என்ன தெரியும்? சூப்பராக இப்போ பாருங்களேன், நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன்னா விட்டால் பிரசங்கம் பண்ணிவிடுவேன். ஆனால் போய் அந்த கூட்டத்துக்கு அரேஞ்ச்மெண்ட்டு அதை இது எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண, இப்போதைக்கு நம்ம நிறைய பண்ணுறோம் ஆனால் அது எனக்கு வராது. ஆனால் சிலர்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப கரெக்டாக வரும். A to Z எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட் அங்கே இருந்தார்னா நீ போனீங்கன்னா கடகடன்னு பேசிடலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பார், ரொம்ப அழகாக ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணுற, நிர்வகிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். நிர்வாகங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு, மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப பெரிய காரியம். அப்போ அதெல்லாம் வந்து வேதவசனம் சொல்லுது. அடுத்தது ஆளுகை, அதுக்கப்புறம் ஏற்படுத்தினார். ஆ, என்னன்னா இது வந்து இது வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் என்ன சொல்லனா,
எல்லா விஷயமும் நம்மளால் முடியும், ஆனால் ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நம்ம செய்கிறதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்க நம்ம என்ன சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். அது உண்மைதான், ஆனால் இங்கே எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதுக்காக அழைக்கப்படலை. எல்லா அவயங்கள்லேயும் எப்படி தனித்துவமான ஒரு காரியம் இருக்குதோ, அதுபோல் உங்கள் அழைப்பிலையும் நோக்கத்துலேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு தனித்துவமான காரியம் இருக்குது. அதை செய்கிறதுக்கு தான் அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதெல்லாமே சபையில் தேவன் வைத்திருக்கிற அற்புதமான காரியங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இந்த இந்த லிஸ்ட்டில் நீங்கள் படிக்கும்போது இந்த உதவி செய்தலுங்கிறதுலாம் யாருக்கெல்லாம் வந்தது, உங்களுக்கு வந்ததா, வேற உங்களுக்கு வந்ததா, அதாவது உனக்கு வந்துச்சா, எத்தனை, மூணு பேருக்கா, இதுதான் டாப் ப்ரையாரிட்டியில் வந்துச்சுங்களா உங்களுக்கு? இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, ஒவ்வொரு இதுலேயும் ஏபிசி இப்படி வந்திருக்கும் இல்லையா, ஏ இதுதான் எனக்கு ஏவா வந்துச்சா உங்களுக்கு, ஏவா எத்தனை பேருக்கு வந்தது, இதுவும் வந்திருக்கலாம் ஆனால் இதுதான் மொதல் வந்துச்சா அதிகமாக உங்களுக்கு, ஏ தான் அதிகமாக இருந்தது, அவர் ஏவும் சியும் சேமாக இருந்தது. ஓகே ஓகே, அப்புறம் ரெண்டுமே ரொம்ப ரிலேட்டடான மேட்ரு தான். அடுத்தது பாருங்கள், லீடர்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, உதவி செய்தால் அதுக்கப்புறம் என்னது, லீடர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பாருங்கள், ரோமர் 12:8, ஸோ இங்கேயும் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, இரக்கம் செய்கிறது, உதவி செய்கிறது, எல்லாத்தையும் பற்றி என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, முதலாளி என்ன போட்டிருக்கு, இதுக்கு பேர் தான் லீடர்ஷிப் அப்படிங்கிறது. முதலாளியானவன் எப்படி இருக்க கடவன், ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இன்னும் அடுத்தல படிக்கலாம், 1 Timothy 3:1-13 வரைக்கும் நிறைய லிஸ்ட் இருக்குது போல் பெருசாக. இதில் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் படிச்சிங்களா வீட்டில் உட்காந்து எடுத்து, என்னென்ன வரங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது படிங்க. லீடர்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வரம். அப்புறம் விருந்தோம்பல் பற்றி இருக்குது, அதுக்கப்புறம் சேவை செய்தல் அப்படின்னு இருக்குது, அப்புறம் ஈல வந்து நிர்வாகம் அப்படின்னு தனியாகவே என்ன பண்ணுது ஒரு விஷயம் இருக்குது, அப்புறம் பகுத்தறிதல் அப்படின்னு ஒன்று போட்டிருக்குது, டிசைனிங், பகுத்தறிதல்னா என்ன, டிசைன் பண்ணுறது, அப்புறம் விசுவாசம், அப்புறம் கடைசியில் பாருங்கள் ஹெச்சி என்ன போட்டிருக்குது, கொடுத்தல் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள், அதுவே ஒரு வர ஒரு விதமான ஊழியமும் அழைப்புமாக சொல்லியிருக்குது, கிவ்விங்கே ஒரு மினிஸ்ட்ரிங்க. எல்லாருமே கொடுப்போம், அது வந்து எல்லாருக்குள்ளே, இப்போ என்ன, நான் இப்போ பாருங்களேன், இதில் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், புரியுதா உங்களுக்கு, எனக்கு வந்து வந்து உதவி செய்கிற பழக்கமே கிடையாதுங்க அப்படின்னு, அது எல்லாருமே எல்லோரும் பண்ண வேண்டியது, நாங்கள் யாரும் வந்து விசாரிக்கிற பழக்கமே கிடையாதுங்க அப்படி கிடையாது, எல்லாருக்குமே எல்லாம் இருக்கும், ஆனால் சிலருக்கு அது மட்டும் ரொம்ப எப்படி இருக்கும், எல்லாத்துலேயுமே செட்டன் லெவலில் அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும், எல்லாருமே கொடுப்போம், ஆனால் சிலருக்கு அவங்களுடைய ஊழியமே இது, அவங்களுடைய அழைப்பே என்னது தான், கிவ்விங் தான், அவங்க வந்து இந்த 10% ஏதோ 15% நான் கொடுக்க விரும்புகிறேன் இப்படிலாம் அவங்களுக்கு, அவங்களுடைய லட்சியமே என்னவாக இருக்குன்னா, நான் சம்பாதிக்கிறதே கொடுக்குறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, அவங்க அவங்க தான் வந்து கிங்டம் ஃபைனான்சியர், அவங்களுக்கு வந்து இந்த 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 வந்து இந்த இந்த ராஜ்யத்தின் பண்டமாட்டம் நம்ம பேசணும் பாருங்கள், வெல்த் ட்ரான்ஸ்ஃபர்லாம் யார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து பணம்லாம் எங்கேயோ இருந்து தாண்டி இவங்க மேலே வந்து விழும், ஏன்னா இவங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா அது அவங்களுடைய காலிங்காக இருக்குது. எப்போவுமே என்னென்னா, உங்களுடைய அழைப்பில் தான் உங்கள் வாழ்க்கைக்கான எல்லா விஷயமும் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் உங்களை வச்ச அந்த ஸ்தானத்தில் வந்து நீங்கள் உட்காந்துட்டிங்கனாலே மீதி எல்லாமே கரெக்டாக இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதுதான் இதுதான் விஷயம் பாருங்கள், இந்த அழைப்பு இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் ஏன் இது பண்ணுறோன்னா, தேவனுடைய அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் எந்த இடம்னு உங்களுக்கு புரிஞ்சு அந்த இடத்துல போய் உங்களை நீங்கள் வச்சுக்கும் போது மீதி எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும், மீதி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஏங்க
ஆரம்பிக்கும். அதுதான் விஷயம் பாருங்கள். இதை விட்டுட்டு வெளி வேறு ஏதாவது ஒன்றில் வேறு ஏதாவது இருக்கும்போது அந்த முழு திறனும் அங்கே என்ன பண்ண மாட்டேக்கு, வெளியில் வர மாட்டுக்கு பாருங்கள். அப்போ கொடுத்தலுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக அங்கே சொல்லியிருக்கு. ரோமர் 12:8 வாசிங்க பார்க்கலாம். யாராவது ரோமர் 12:8 வாசிங்களா? ஏன்னா அது வாசிங்களா? 8 மட்டும் வாசிங்க. என்ன போட்டிருக்கு இதில்? ஆ, பகிர்ந்து கொடுக்கிறவன். ஆ ஆ, அதில் வருது பாருங்க, பகிர்ந்து கொடுக்குறவன் போட்டிருக்கு பாருங்க. கிவ்விங் அது வந்து என்னதான், ஒரு மினிஸ்ட்ரின்னு இருக்கு. 2 கொரிந்தியரில் படிப்போமே. 2 கொரிந்தியர் 9 2 வசனம். ம், ஏதோ ஆயத்தம்னே வருகைக்காக ஆயத்தத்தை பத்தி பேச நினைக்காதீங்க. இந்த கொடுக்கணும்னு ஒரு மேட்டரை பற்றி பேசுனேனே, அதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ரெடியாக இருக்கீங்கன்னு அதை பற்றி என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஆ ஆ, ம் 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 ஓகே. ஸோ இந்த கிவிங்கிறது வந்து ஒரு அது ஒரு விதமான மினிஸ்ட்ரிங்க, அது ஒரு விதமான மினிஸ்ட்ரி. இது எப்படின்னா, இந்த இப்போ வருங்க இதில் அடுத்தால வந்து போதித்தல் அப்படிலாம் வருது பாருங்க. இந்த போதித்தல்னா என்ன, நமக்கு வந்து ஏதாவது ஒன்று ஒரு வார்த்தையை வந்து மக்களுக்கு சொல்லும் போலவே இருக்கும். எப்போ பார்த்தால் ஒரு ஒரு அது அதை குறித்து ஒரு ஆசை நம்மக்கிட்ட அதிகமாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த கிவிங்கிற இது இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு பை, அது ஒரு நேச்சர்லேருந்து பொங்கி வருகிற ஒரு மேட்டராகவே இருக்கும் பாருங்கள். எப்போவுமே அவங்க அதை பற்றி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே அவங்க அதை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே தனித்துவமாக சொல்லியிருக்கிற மேட்டர் தான். ஞானம், புத்தி சொல்லுதல், போதித்தல், மெய்ப்பர், அப்போஸ்தலர், அருட்பணியாளர், தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னாலே ஒன்றும் இல்லை, ஜனங்களுக்கு வந்து நம்பிக்கை தைரியம் இது வரும்படியாக பேசுகிறது தான் என்னது தீர்க்க தரிசனமாக இருக்குது. சுவிசேஷ பணி, எல்லாருமே ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், ஆனால் இந்த சுவிசேஷம், இந்த அனாயிண்டிங், இந்த கிஃப்ட் இருக்கிற ஆள் என்ன பண்ணுவார்னா, சும்மா இந்த காய்கறி விற்கிறவங்க, பால் பவுடர் வர்றவங்க, நம்ம சிஸ்டர் நம்ம சரவணன் சார் சிஸ்டர் உங்களுக்கு தெரியும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆத்துமாதான் எல்லாம் ரொம்ப இந்த பூ விற்கிற வர்றவங்க, அவங்கள அப்படியே சர்ச்சி கொண்டு வந்துடுவாங்க. ஆட்டோக்காரங்க, அவங்க மூலமாக சந்திக்கப்பட்ட ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாடம் இதில் போயிடுங்க. இது என்னென்னா, நம்மளும் ஆட்டோலையும் போவோம், நம்மளும் இது பண்ணுவோம், ஆனால் இது யாராவது தூண்டி விட்டுருந்தா அந்த வாரத்தில் கொஞ்சம் ஏதாவது பேசுவோம். ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா, இது இயல்பாகவே என்ன பண்ணுவோம், வரும். எப்போவுமே வந்து அந்த ஒரு மனுஷனுக்கு வந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி அவனை வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது ஒரு தனியாத தாகமாக இருக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி செய்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து ப்ரேயர் பண்ணுறது, அது ஒரு மினிஸ்ட்ரின்னு தான் இருக்குது. பரிந்து பேசுதல்ங்கிறது, சிலருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு ஜப குறிப்போ ஒரு பாயிண்ட்ஸோ சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க, அவங்க ஜோம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அதை குறிப்பாக போய் எழுதி வச்சு அதை ஒரு முக்கியமான இதாக வச்சு என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, யோசித்து என்ன பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் வச்சுருந்த ஒவ்வொரு விதமான காரியம் பாருங்கள். இந்த லிஸ்ட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க, இந்த வசனங்களை எல்லாம் வாசிங்க, இதை எடுத்து தியானிங்க. ஒன்றும் இல்லை, இந்த வரங்களையும் இந்த ஆற்றலையும் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. முக்கியமாக என்னென்னா, எது உங்களை ரொம்ப ஈர்க்குதுன்னு பாருங்கள், எது ரொம்ப உங்களை வசீகரிக்குன்னு பாருங்கள். அதாவது பைபிளில் உள்ள எந்த கதாபாத்திரம் இல்லை எந்த மாதிரி வசனங்கள் உங்களை அதிகமாக கவருகிறதுன்னு பாருங்கள். ஏன்னா அதுக்கும் உங்கள் அழைப்புக்கும் ரொம்ப சம்மந்தம்
இருக்கும், ரொம்ப இருக்கும். நான் இதை ரெண்டு விதமாக சொல்லுவேன், உங்களை கவர்வதும் உங்கள் அழைப்பு தான், உங்களை கடுப்பேற்றுவதும் உங்கள் அழைப்பு தான். இது எப்படின்னா, சில இதை பார்த்தா ஆர்வம் வருது, சில இதை பார்த்தா கோபம் வருது. ஏன் உங்களுக்கு அதை பார்த்தா கோபம் வருது? ஏன்னா அது உங்கள் அழைப்பாக இருக்குது. இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா? தட்ஸ் யுவர் காலிங். அது ஊரில் எல்லா பயிலுக்கும் வராது. தாவீது வந்து கோலியாத்து வந்து திட்டிகிட்டு இருந்தானே, யாருக்காவது சொரணம் இருந்ததா? யாருக்கு தான் அது இருந்தது? தாவீதுக்கு தான் இருந்தது. இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு தான் இங்கே உருன்னு ஆகுது, வேறு யாருக்குமே ஆகவே மாட்டுக்கு. அப்போ எதையாவது கண்டு எதையாவது பார்த்தா பொங்கி எழும்புதீங்களா? சில சொல்லுங்க, நான் அதை பார்த்து பொங்கி எழும்புத மாதிரி ஏதோ ஒன்று ஆகுதுன்னா நீங்கள் அதை செய்ய திராணி இருக்கா இல்லையா செஞ்சீங்களா இல்லை, ஏதோ ஆகுதான்னு பாருங்கள். அங்கேருந்தான் கனவு ஆரம்பிக்குது. இப்போ நெகேமியாவுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நியூஸ் பேப்பர் வாசிட்டுருப்பீங்க, சில இன்ஸ்டன்ட் வந்து உங்களை ரொம்ப அது என்ன பண்ணும், ஷேக் பண்ணும், உங்களை ரொம்ப மூவ் பண்ணும். நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சிக்க முடியும், தட்ஸ் யுவர் காலிங். அதுதான் உங்களுடைய அசைன்மெண்ட்டுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நெகேமியா வந்து அப்படி தான் இந்த எருசலேம் மதில்கள் இடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்து அவனுக்கு கிடைக்குது. காலையில் தந்தி பேப்பர் ஏதோ வாசித்துருக்குறான், அதில் போட்டிருக்கு, இடிக்கப்பட்டிருக்காங்களான்னு உடனே அவனுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஒரு விதமான உணர்வுகள் வந்து நடக்குது. ஆனால் உடனே போய் அடுத்த நாளே போய் கட்ட ஆரம்பிக்கல, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நான் அதெல்லாம் நம்ம வர நாட்களில் பேச போகிறோம், எப்படி தேவன் உங்களுக்குள்ளே வைத்த அந்த காரியங்களை நோக்கி நீங்கள் எப்படி எழும்பி போகிறதுங்கிறதெல்லாம் பேசுவோம். ஆனால் இந்த போதனையில் ரொம்ப முக்கியமாக எதை வைக்கிறோன்னா, நிச்சயமாக ஒன்று இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒன்று என்ன என்ன கிஃப்ட் உள்ள இருக்குது, ஏதோ ஒரு விதமான வரம், அது எழுத்து வரமாக இருக்கலாம், பேச்சு வரமாக இருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான் எல்லை அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. இது சும்மா இது வந்து பொதுவாக ஒரு வரையறைக்காக வைக்கப்பட்டதே தவிர இதுக்குள்ளே நிறைய இன்னும் இருக்குது பாருங்கள். இதில் இல்லாத நிறைய காரியங்கள் இருக்குது. அதை வச்சு அந்த மதிப்பீடுகளை மட்டும் நீங்கள் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏ உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் மெஜாரிட்டியாக உங்கள்கிட்ட இருக்கிற விஷயமா இருக்கலாம். பி உங்களுக்கு வந்திருக்குன்னா அது ரெண்டாவது உங்களுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்குது இருக்கலாம். மார்க் எதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், அது உங்கள்கிட்ட மேஜராக இருக்கிற கிஃப்டாக இருக்கும், சிலதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் இதே லிஸ்ட்டை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஜான் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒருத்தருடைய மீட்டிங்கில் ஃபில் பண்ணியிருக்கிறேன், அவருடைய இதை தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்துருக்குறேன். அப்போது நான் வந்து ஃபில் பண்ணும்போது அன்னைக்கு நான் சிலதெல்லாம் கம்மியாகவே போட்டிருக்கேன், ஆனால் இப்போ நான் எடுத்து பார்த்தா அன்றைக்கி எதுலலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சதோ அதெல்லாம் இப்போ என்ன இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தியாக மாறி இருக்குது. அப்போ என்ன ஆக முடியும்னா, நீங்கள் வரங்கள் தாளந்துகளில் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், வளர முடியும் அப்படிங்கிறது தான் காரியமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா விதை வடிவில் இருக்கிறது, எல்லாம் சொல்லுங்கள், ஆற்றல்கள் விதை வடிவில் இருக்கிறது. அதனாலேயே மரம் இல்லையே காடு இல்லையேன்னு நினச்சிடக்கூடாது. அந்த விதையிலேருந்து என்ன வரப்போகுது, பெரிய மரம் வரப்போகுது, காடு வரப்போகுது, எல்லா பெரிய காரியங்களும் நடக்க